சினிமா அளையாட்டி படைக்கும் சினிமா ஆஹா தமிழ் சினிமா சுவாசம் போல அயுள் தேவை சினிமா பள்ளியில கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெள்ளித்திரையினில கட்டுறதெல்லாம் எக்கச்சக்கந்தான் பள்ளியில கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெள்ளித்திரையினில கட்டுறதெல்லாம் எக்கச்சக்கந்தான் நிழல போல கூடவே நடக்கும் வாழ்க்கை பூரா நட்பா சிரிக்கும் சினிமாதான் 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 ஆஹா இது சினிமா அளையாட்டி படைக்கும் சினிமா 18 வயசு ஆயிடுச்சாமா? இல்ல சார், 16. ஓ, அந்த ஆறாம் கிளாஸ் பொண்ணுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு இல்ல? ஆமா சார். அதை இந்த பாப்பா கொடுத்துருங்க. ஓகே சார். தாடிக்குள்ள தத்துவமா சினிமா தினம் போதைக்குள்ள புன்னகைய சினிமா அம்மையப்ப சாமி என்ற சினிமா உன்ன அனாதையா ஆக்கி வைக்கும் சினிமா தம்முட்டியும் போதும்னு சந்தோஷமாக இருப்போம் ரெண்டு காலு மட்டும் போதும்னு வாய்ப்பு தேடி நடப்போம் கிளப்பு போடுதான் எங்க குளோபாக இருக்கும் ஆக்ஷன் கட்டில் தான் எங்க ஹார்ட்டே துடிக்கும் சார் ஒரு 2 ரூபா கொடு பார்த்துக்கலாம். வெளியே சொல்லாத, சைத் அஃப்ரிடிக்கு நம்ம தான் சார். அவர் கிரிக்கெட் பிளேயர் சார். அப்போ சைத் அண்ணருக்கும் நம்ம தான் சார். அவரும் கிரிக்கெட் பிளேயர் தான் சார். வாடகைக்கு வீடு கேட்டா முறப்பான், பொண்ணு கேட்டு போய் நின்னா பதப்பான், வேலை எத்த வேலைன்னு சிரிப்பான், அட்வைஸ் 100 அள்ளி விட்டு கலாய்ப்பான், நம்பிக்கைய மட்டும் தாங்க நெஞ்சுக்குள்ள பதப்போம், வெள்ளி தீர சாமி தாங்க வெற்றி கேட்டு ஜெபிப்போம், ஜெயிச்சு வந்தப்ப அவர் ரொம்ப கொஞ்சம் தான், ஆனா ஜெயிக்க போறப்ப இந்த எக்கச்சக்கம் தான். சாத்தியம் மாப்பிள்ள, 30 வருஷம் தமிழ் சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்கேன், என்ன பிரயோசனம்? காலையிலேருந்து சாப்பிடல, வயிறு காலியாக கிடக்கு, வாழ்க்கையில் 1 நிமிஷம் மாப்பிள்ள. வினய் சார். ஆமாங்க சார். கூப்பிட்றாரு. இந்த வந்துட்டேங்க, சளிப்பாக கூட்டிகிட்டு போகிறானே. இதெல்லாம் கதை சொல்லி டேரக்டர் ஆக போதா? அடிமை பெண்ணில் அசிஸ்டண்டாக இருந்திருப்பான் போல. ஐயா மட்டையே போகிறேன். அசிங்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆயா இந்த வந்துட்டேன் சார். சிவா சிவா. வணக்கம் சார். என்ன பதில் வணக்க பண்பாடு தெரியாதவனா இருக்கான். இருக்கட்டும். கடமை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. முடியும் என்றால் முயற்சி செய், முடியாதென்றால் பயிற்சி செய். தத்துவமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஆளு மட்டும் சாத்தி வச்ச போன மாதிரியே இருக்கிறானே. கதையை கேட்பானா கேட்க மாட்டானான்னு தெரியலையே, சொல்லி பார்ப்போம். சார் நான் கதையை ஆரம்பிக்கட்டுமா சார்? யோ, நான் கேட்ட 632 கதைகள்ல இது ஒண்ணுதான் யா என் மனசுக்கு பிடிச்சிருக்கு? அப்பாடி, நம்ம வண்டியை பிடிச்சிட்டோம்டா.
இவ்வளவு நாள் நீ எங்கேயா இருந்த? நான் இங்க தான் சார் இருந்தேன், மெட்ராஸ்ல. நீ எங்கயோ போக போற. நன்றி சார். வீரகுமார் சார், அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம கம்பெனி அடுத்த படத்துக்கு டைரக்டர் ரெடி ஆக வேண்டியது பாரு. நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன் சார். நீங்க டிஸ்கஷன் மத்த வேலையை பாருங்க, நல்லா இருக்கு. என்ன அடக்கம்! உலகம் பிறந்தது நினைச்ச மாதிரி டைரக்டர் ஆயிட்டீங்க சார், வாழ்த்துக்கள். கேவலமா பேசிட்டு வாழ்த்து சொல்றானே, ஆபீஸ் போய் தானே போ. டைரக்டர் சார், அப்புறம் நான் வந்து நல்ல ஹியூமர் பண்ணுவேன், நீங்க என்ன எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சார். எஸ் இந்த உடஞ்ச முஞ்சிக்காரன உள்ள எழுத்து போட்டுக்கிட்டா தான் ஃபியூச்சர் இருக்கு. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல தம்பி, ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு ஒரு கேரக்டர். அப்படியா? நகை வச்சிருக்கீங்களா? அது நீட்டா இருக்கு. நீங்க நகத்தை உடனே வெட்டிருங்க. நகை வெட்டுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? என்ன தம்பி, என் கதையில ஒரு பணக்கார 85 வயசு கிழவிக்கு நீங்க தினசரி வந்து மஜாஜ் பண்ணி ஒரு சீன், நீங்க பட்டு அழுத்தி அமைக்க கிழவி கிளம்பிருச்சுன்னா நீங்க நகத்தை வெட்டிருங்க. வெட்டிடுறேன் சார். நான் உங்களை பின்னால கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? கணேஷ் சார். கணேஷ், மிஸ்டர் கணேஷ் சார், 10 நிமிஷத்தில் அவுட்லைன் சொல்லி ஓகே பண்ணிட்டீங்க, முழுக்கதை எப்போ சொல்ல போறீங்க சார்? நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஸ்கிரீன் பிளே பண்ணி மிரட்டிடுறோம் சார். ஓ, ஸ்கிரீன் பிளே? ஆமாம் சார். அப்போ உங்ககிட்ட சொந்தமாக டீம் இருக்கு, சான்ஸ் கிடைச்சிருச்சுல சார். டீம் அதுவாக ஃபார்ம் ஆயிடும் சார். கதை திரைக்கதை வசனம் லொட்டு லொசுக்கு டைரக்டர் கணேசாண்டா. மொக்க பண்ணுறது நிறுத்துங்கடா. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரொடியூசரை ஓகே பண்ணியிருக்கேன், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மாதம் ஆனால் என்கிட்ட காசு கையில் இருக்கும். நீங்கள் என்னோடய ரூம்மேட், என்கிட்ட நீங்கள் 3 பேர் ஏடியாக ஒர்க் பண்ண முடியுமா? முடியாதா? ஏடி ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏய், கரண்ட்டில் இருக்காரா? மேடம் கரண்ட்டில் ரெட்டு ரெட்டுன்னு ஒரு கேமரா இருக்க, அந்த கேமரா ரெட்டாக இருக்குவா பிளாக்காக இருக்குவா? அது ரெட்டு. டெல்மே, டெல் மீ தி ஆன்சர். உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏய் இறா, கியூப் தெரியுமா? கியூப் 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 டியூப். எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு. டேடே, அது ரெட்டோ டியூப்போ அதை பார்க்க வேண்டியவன் பார்த்துக்கோண்டா. 24 கிராஃப்டையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தன் டைரக்ஷன் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு பிரிவு பார்த்தாதரா. இங்கே பாரு, அன்னசரியாக வேல்டை சுற்றிட்டு வெறுங்கையோட வேலை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு நான் ஒன்றும் வேலவன் கிடையாதுரா. நின்ன இடத்துலேருந்து அம்மா அப்பாவை சுற்றிட்டு ஞானப்பழத்தை வாங்குற பிள்ளையா? கணேஷ், கணேஷ், நம்ம கூட சுற்றி திருச்சவே என்னவா பேசுறா? எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பேசுறான்டா. ஏண்டா, பக்கத்தூரில் ஒருத்தன் ஜெயிச்சான்னா அவனுக்கு பாராட்டு விழா நடத்துறீங்க, அடுத்த நாட்டில் ஒருத்தன் ஜெயிச்சான்னா அவனுக்கு கவிதை எழுதுறீங்க, கூடவே இருக்கிற ஒருத்தன் ஜெயிச்சா மட்டும் ஏன்டா உங்களால தாங்கிக்க முடியல? திரும்ப திரும்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பேசுறேன். டைரக்டர் ஆகிட்டா நீங்க என்னடா பண்றீங்க? உன் சட்டியை கழட்டி சாப்பிட்ற கையால துவைச்சு துவைச்சு காய போடுறோம். நீ டைரக்டர் ஆகல என்னடா பண்ணுவ? பீச்சில் என்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி வரும் நினைக்கிறா? டேய், காணுமங்களா நினைக்கிடா. டேய், நான் வாழ்ற வரைக்கும் வருஷா வருஷம் காணும் பொங்கல் அன்னைக்கு கடற்கரையில நிர்வாணமா தெரியறடா. அப்ப நீ சுத்துறது கன்ஃபார்ம். போறோம் போறோம், சொட்ட போறோம். டேய் நித்துடா, பயமா இருக்குதுடா. ஏய் ஏண்டா ஜெயிச்சிட்டானா? ஏய் இருடா, அவன் ஓகே பண்ணி வச்சிருக்க கமலில வீரகுமார் மேனேஜர் நம்ம ஆள்ரா. இதுக்கு மீறி அவன் எப்படி பாடமுன்னு நானு பாத்துக்கலாம்டா. இன்னைக்கு நீங்க சில வித்தவுட் சார். எங்கவா சார்? 1000 ரூபாய் கடிச்சுப்போ. அது இருந்தா நான் டிக்கெட் எடுத்துருப்பேன் சார். அப்ப என்ன கிடைச்சது நீ? அம்மா, உனக்கு எந்த ஊரு? திருநெல்வேலி சார். திருநெல்வேலியா? திருநெல்வேலி எந்த ஊரு? சாத்தாங்குளம் சார். இல்ல, எனக்கு சாத்தாங்குளம் தான். சாத்தாங்குளத்துல கக்கரம்பட்டி சார். சரியா போச்சு. ஏன்னா கக்கரம்பட்டில 14 வீடுகள் இருக்கு சார். 13வது வீடு என் வீடுதான் சார். இதுதான் என் ஊரு. அழகான சின்ன கிராமம், ஆனா எங்க ஊர்ல எல்லா வசதியும் இருக்கு. ஒரே ஒரு வசதியை தவிர, அதுதான் சினிமா கொட்டாய். கொட்டாயா இருந்தது, இன்னைக்கு பஞ்சமில்லா மாறி போயிடுச்சு. அந்த குறைய தீக்க வந்தவன் தான் நான். ஆட்டுக்குட்டி முட்டாயிட்டு தான் உனக்கு ஏதாவது புரியுது? எங்கத்தா புரியுது? முறுக்கு வாங்கி கொடுத்தானேன்னு வந்தேன். அவன் கேக்கல நல்லா இருந்துச்சு பேராடி. இப்போ
மக்களை மகிழ்விக்கிறது தான் என் பொழுதுபோக்கு. பாட்டு போடியா அப்படியே முருகு தின்னு வந்த நானு மூணு நாளா கோடம்பாக்கத்துக்கு வழி தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கேன். தாங்க முடியல காலைல கோழி அஞ்சு மணிக்கு போல சரி சார் வரேன் சார் வாடா ராசா. ஹாய், எம் கார்த்திக். நான் உங்களை அஞ்சு நிமிஷமாக பார்த்துட்ருக்கேன். பத்து நிமிஷமாக நான் உன்னை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட். ஏய், நான் யார் தெரியுமா? லத்தி வச்சுக்கிற போலீஸ். என்ன ஈவ்டீசிங் பண்ணிட்டுருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அதில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி சீனு, அதான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மேம். அப்போ உன் படத்துல ரேப் பண்ற மாதிரி சீன் வந்தா ரேப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிடுவியா? இல்ல, இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா இல்ல மேம். ஏய் வாடா மேம். என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல, நம்ம கிருஷ்ணபாபு சார் இருக்காருல்ல, ஒரு கேஸ் இல்லாம மந்த் எண்ட் ஆயிடுச்சுனாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், இப்பதான் யூடிசிங் ஒண்ணு புடிச்சு கொடுத்துட்டு வரார். டார்க் நைட், ஒன் பிக் மேன், ஒன் பிக் லேடி, வாட்ஸ் கோயிங் ஆன்? கள்ளக்காதல் பார்க்ல பண்ற காதலோ, பழசுங்க பைக்ல பண்ற காதலோ என்னைக்குமே நிரந்தரம் இல்ல. காதல்னா உள்ள இருந்து வரணும், உள்ளத்துல இருந்து வரணும். ஏய், நாங்க ரெண்டு பேரும் போலீஸ். இருந்துட்டு போதே, தப்பு தப்பு தானே? மெட்ராஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரே ஒரு தடவை பஞ்சாயத்து பேசிக்கோ. ஏய் கடவுளே, எனக்காவது நீ ரோட்ல நிப்ப, அன்னைக்கு நான் உன்னை கண்டுக்காம காலரை தூக்கி விட்டு போற நாளே மட்டும் பாரு. போலாமா? இது வரைக்கும் ஸ்டேஷனே பார்த்துல மேடம். அப்படியா? வா நான் காட்டுறேன் சார். கிருஷ்ணபாபு சார், உங்களுக்கு இன்னொரு கேஸ் மாட்டிருக்கு. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி புட்ட, ஆறடி பள்ளத்தில போய் புட்ட. ஒரே ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தலான்னு சொன்ன, ஊரெல்லாம் பொண்டாட்டி வச்சுன்னு சுத்தினியே. கேட்டியாடா கிளம்? அப்படிலாம் சுத்தின இப்படி தாண்டா? உன்னையே நீ என்னி பாரு, நீ கடைசியா கூண்டு சுத்தினிய அந்த பொண்டாட்டி பேரு. டேய் என்னடா பண்ற? ஒரு உயிரோட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி வா. உன்னை கம்பி என்ன தூக்கி போக அனுப்பி வச்சான். எவன்டா தூங்குறது? எவன்டா எழுப்புறது? எந்திர, டிஸ்கஷனுக்கு ரூம் போட்டு படுத்துருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. எந்திர, என்னடா நீங்க பாப்பா? தெரியுமா?
என்னடா படிக்கட்டு செலச்சு கேட்டு எந்த கொத்தனாரு கட்டமா எங்கடா வீட்டுக்கு வாசப்படி அந்த பக்கம் இருக்கடா சேர்ந்து ஒரு ஆளு கூட கூத்தடிச்சு போறாங்க 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 போலீஸோட ஜீப்புக்குள்ள ஆடி பாடி ஆட்டம் போட்டு போறாங்க 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 நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆளு கூட கூத்தடிச்சு போறாங்க 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 போலீஸோட ஜீப்புக்குள்ள ஆடி பாடி ஆட்டம் போட்டு போறாங்க 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 வீட்டுலதான் யாரு அப்படிங்கிறது குடியார பேசா எழுப்புமா யோ எந்திரியா எந்திரி நம்ம பாட்டு தூங்கிட்டு இருக்கோம் ஓபன் பண்ணா ஒரு பஸ்டாண்ட் என்னது ஓபன் பண்ணாவா ஓபன் பண்ணி வையி இந்த வரேன் ஏய் அடிதடி வாடா உன் பேர் என்னடா ஹரியரசு ஹரியரசா ஃபிலிம் டைரக்டர் ஹரி பேரஸ் ஃபேன் சார் வேற ஃபேனா இந்த சுத்து அந்த ஃபேனா ஹரி அப்படியே எடுத்துக்கிட்ட பேரஸ் பின்னாடி எடுத்துக்கிட்ட ஏய் ஹெல்த் சுடுகாடு அங்க ஒரு உயிர் வாழுது அந்த உயிர் அப்படியே எடுத்து அதை வச்சு அப்படியே கொஞ்சி அதை க்ளோஸ் அப் வெச்சிப்பா எழுந்து போடு போடா பயந்துட்டான் நாலு எறும்புல ஒரு தோலை போட்டு முடிருக்கு அவன் என்ன பேச்சு பேச்சு போற பத்தேடா யூடிஸ் வாடா ஹாய் உன் பேர் என்ன கார்த்திக் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் போலீஸ் ஸ்டேஷன் யூ லுக் கியூட் தேங்க் யூ தேங்க் யூ ஐ லைக் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஏய் கேள்வி போட்டு போட ஓகே விளக்கண்ண இங்கிலீஷ் வந்து சேர்றேன் பாய் 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 பெரிய கௌதம் மேன நினப்பு ஓ ஷேட் யோ அவன் எந்திரிக்கலையா எழுப்பி விடியா கூப்பிட்டுவா தூங்கிட்டு இருக்கிறாள டிஸ்டர்ப் பண்ணி தூக்கிட்டு வர சொல்லியிருக்கீங்க யார் யா நீ யார் நீ பிசி என்ன ஏத்த ஏட்ட டைரக்டர் கணேஷ் வந்திருக்குன்னு சொல்லலையா யோ நான் எஸ் ஐயா இருக்கட்டு எஸ்ஐயா ஏட்டா எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே இந்த அதில் ஒன்றையும் காலேஜ் கூட எடுத்துக்க யோ யோ நான் கவரிமான் ஜாதியா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் யோ யாரும் பாரியா ஹலோ அம்மா பேசுகிறாங்க சார் என்ன கேளியா கேஸ் சொல்லுங்க 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 சொல்லிடுங்க சொல்லிடுறேன் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆளாம கவரிமான் கவர்ந்துட்டான் மூடு மாற்றி விட்டாங்களா அதை மூடிக்கிட்டு உள்ள வைங்க எல்லாருக்கும் கரெக்டாக பிரித்து கொடுத்துருங்க ஓ பங்கு கொடுக்கலான்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா டுடே ஃபைன் டே ஃபைன் நைட் இஸ் குளிக்ஸ் ஐ மீன் டீம் செலக்ட் பண்ண நேரம் ஒன் த்ரீ டூ ஒன் டூ த்ரீ மூணு அசன்ஸ் ஓகே உனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் நான் ராஜ்கிரன் ஃபேன் சார் அது லட்சம் பேர் இருக்கண்டா கரிய கடிச்சா சவுண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் கேக்கு சார் சோ யூ ஆர் ஆல்சோ இன்ட்ரஸ்டட் இன் சினிமா எஸ் சார் கம் கைஸ் நீங்க நாலு பேரும் அடர்ந்த காட்டுக்குள்ளே அமாவாசை இருட்டல திக்கு தெரியாம தெரியுங்க ஐ அம் கரெக்ட் எஸ் சார் தூரத்துல தெரியற வெளிச்சனா என்ன நீங்க தொடர்ந்து வந்தா உங்க லைஃப் பிரைட்டா இருக்கும் அப்படியே வாங்க
அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. அநியாயத்திலும் நியாயம் வேண்டாமா? சார் இவங்க தான். என்ன ஐயா அமைதியா இருக்காரு? ஐயா நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்காருயா? என்ன நம்மள ஆஃபனிட்டு இவனுங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கானுங்க? போ மை ஃப்ரீக்கிங் கேஸ். வாட் இஸ் தட்? கரெக்ட்டா தான் பேசிருக்கானுங்க. ஹே, டோன்ட் டு லைக் திஸ். தொழிலாளி விட்டா குசுடா, முதலாளி விட்டா வாய்வு. கரெக்ட். எஸ் இது உடம்புக்கு நல்லது, எல்லாரும் வாங்கிக்கங்கடா. அப்படி வாங்கிக்கங்கடா. இப்போ நீங்க ஆரம்பிங்க. ஐயா எனக்கு இந்த ஹாபிட் இல்லைங்க. சொல்ல வந்ததை சொல்லுங்கண்ணா. அப்பா ப்ரொடியூசர் சார், இந்த நாலு டைகர்ஸ் தான் என் யூனிட்டே. இந்த யூனிட்டை வச்சு என் வாழ்க்கையினுடைய என்ன உங்க கேரக்டருக்கு சூட்டபிளான ஹீரோவை நானே செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க பாத்தீங்க, யூஸ் பண்ணாம விடவே மாட்டீங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார். அங்க பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அக்கா பையன். அக்கா பையனா? அக்கா பையன். பேர் என்ன? தம் தம்புடா. பேர் சொல்ற தங்க மாப்பிள? சிங்கராஜம். சிங்கராஜ். ஆமா, சிங்கத்தங்கானும் ராஜங்கானும் சிங்கராஜ். வேற வழியில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டுக்கும் ஒரே ஆள். இந்தியன் சினிமாவுக்கு புதுசு. எப்படி இருக்கா அக்கா பையன்? சார் உங்க அக்கா பையனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர். விளங்குச்சு. வணக்கம். வணக்கம். சாந்தி சாந்தி சாந்தி. நீங்கள் எத்தனை வருஷமா சார் மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணுறீங்க? நான் ஒரு 45 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். நாடு சுதந்திர அடையிறதுக்கு முன்னாலேருந்து ட்ரை பண்ணுறேன். நம்மகிட்ட வந்து சிக்கியிருக்கிற பொறுத்து போக வேண்டியதான். வேற வழி. தன்னுடைய முழு வாழ்க்கையும் இசைக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டேன். இவரையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். வெரி குட். இவன் ப்ரொடியூசரு, இவன் மியூசிக் டைரக்டரு, இவன் ஹீரோ. இதுக்குள்ளே நான் படம் பண்ணணும். பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ தான் போராடிச்சாலும் என் 4 டைகர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒன் ஸ்டாப் பேக்கில் என்ன? எஸ் சார். அது இந்த காலத்து சார் ரெடி ஆகிட்டார். வாங்க சார், இருந்து வாங்கலாம். வாங்கலாம், வாங்கடா. வெரி குட் ஐடியா. எங்கே போக போகுது? ஏசு ரூமுக்கு லேட்டாக இருக்கும். யார் இந்த 1000-ல் ஒருவர்? வீரகுமார். ஓ ஹலோ, வீரகுமாரா? ஆ, வீரகுமார் தான் பேசுகிறேன். நீங்கள் யாரு? நான் செல்வம் பேசுகிறேன். எந்த செல்வம்? நீ ட்ரிபிளிக்கன் லட்சுமி மேன்சனில் தங்கியிருக்கும் போது உனக்கு 3 வாடகை கொடுத்தேன்ல, அந்த செல்வம் பேசுகிறேன். என்ன 1 வாடகை வாங்கி இருக்கேன்? ஏ, நான் சீரியஸாக பேசுகிறேன்டா. அப்படியா? சரி. நீ இன்னும் அந்த பொக்லைன் பீச்சில் தான் இருக்கியா? ஆமாம். என்ன விஷயம்? உன்னை பார்க்கணுமேப்பா. ஏதாவது முக்கியமான விஷயமாண்ணா? ஆமாம், முக்கியமான விஷயம்தான். நீங்கள் எப்போன்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். ஆ, சொல்கிறேன். All of you listen to me, my dear Bengal Tigers. வங்காள புலிகளே, இந்த நிமிஷத்திலேருந்து சாப்பிட்றது மட்டும்தான் உங்களுக்காக, சிரிப்பது, சிந்திப்பது, படிப்பது, படுப்பது வரை எனக்காக. தட் மீன்ஸ் நமக்காக. சார் மேட்ருக்கு வாங்க சார். கரெக்ட். எனது இத்தனை வருஷம் அனுபவத்தை கசக்கி புழிஞ்சு சாராக்கி அதை காய போட்டு பவுடரா மாற்றி ஒரு டப்பாவுக்குள்ள அடைச்சது மாதிரி 10 அவுட்லைன் சொல்லி ப்ரொடியூசர் மிரட்டிட்டேன். அவர் மிரண்டு போய் கிடக்கிறார். வாவோ, கருத்த பேசுறாங்க சார். கதையை சொல்லுங்க சார். கதை கேட்க துடிக்கிறான். ஒரு விதை மண்ணை சுரண்டோம், விதையை உள்ள போறோம், மண்ணை எடுத்து மூடி அப்படியே தூவிட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து பலா பலா ஊத்துறோம். ஊத்தி முடிச்சிட்டு வீட்டுல போய் தூங்கிடுறோம். தூங்கி முடிச்சு விடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த மண்ணு கொஞ்சம் புலந்து உள்ளேருந்து ஒரு செடி லைட்டாக எட்டி பார்க்குது. மறுபடி போகிறோம், பக்கெட் எடுக்கிறோம், தண்ணியை மூக்குறோம், பிளக் பிளக்னு ஊற்றுறோம். ஊற்றிட்டு பார்த்தா செடி படபடபடபடபடபடபடபட வளர்ந்து. இதுக்கு நான் சுடுகாட்டிலேயே சந்தோஷமாக இருந்திருப்பேன். எழுவிடுது. அந்த செடியினுடைய மையப்பகுதியை அப்படியே குருன்னு பார்த்தா ஒரு இடத்துலேருந்து பட்டாக் ஒரு சவுண்டு. மொட்டு 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 விடுது. மொட்டையை பார்க்குறோம், மொட்டையை பார்க்குறோம், முட்டை பார்க்குறோம். ஒரு நாள் பூத்துருச்சுடா. ஐ திங்க் இட் நாட் வொர்க் அவுட் மேன். என்ன தம்பி சொல்றான்? வொர்க் பண்ண ரெடி ஆகும் சொல்றான் சார். மீனிங்லெஸ் டயலாக். இட்ஸ் ஓகே. அந்த
பூமி தான் சமுதாயம். விதை போட்டு முளைச்சது பார்த்தியா செடி, அதுதான் பொண்ணு. பூத்த பூ பார்த்தியா, அதுதான் காதல். வேடிக்கை பார்த்த வாலிபன் அந்த பூ என்ற காதலை பறித்தானா இல்லையா, பறித்தானா இல்லையா, இதப்பா கதை. கேவலமான கதை என்னப்பா சார், கொலை பண்ணிட்டீங்க சார். சரியான ஸ்கிரிப்ட் சார். எத்தனை படம் பண்ணாலும் நீ தாண்டா எனக்கு கஷ்டம் ஆகிட்டேன். எந்த ரா என்ன நல்லா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இன்னொரு நாலு திசை, எட்டு திசையில எங்க எட்டி பார்த்தாலும் கொட்டி கிடக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நான் நினைச்சா போய் அள்ளிக்கிட்டு வந்து என் வேலையை முடிச்சுக்கலாம். ஆனா நீங்க நாலு பேர் அதிர்ஷ்டக்காரங்க. அப்படி இல்லைன்னா உங்க அம்மா அப்பா புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அதுதான் உங்க நாலு பேருக்கு நான் குருவா கிடைச்சிருக்கேன். உங்க வயசுல என்ன மாதிரி ஒரு குருநாதர் எனக்கு கிடைச்சிருந்தா நான் எப்பவோ ஹாலிவுட்டுக்கு போயிருப்பேன். காட் மிஸ்டேக் பண்ணிட்டான். ஆனா உங்க விஷயத்துல காட் மிஸ்டேக் பண்ணல. இதை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, கெட் ரெடி ஃபார் தி மேசன். கதையை வளங்க, கதையை வளங்க, கதையை வளங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. என்ன பிடிக்கும் காதல் என்பது ஒரு மன மாதிரி. நினைற வரைக்கும் சந்தோஷம், நினைச்சதுக்கு அப்புறம் ஜலதோஷம். நீ கட்டிக்கு போற பொண்ணுக்கு ஜவா தோஷம். சூப்பரா சீன் கெச்சிச்சு. நீ பேசு 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 பேசு. ஓபன் பண்ணா ஒரு அழகான கிராமம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஈக்காக்காவை சொல்லு. சொல்றா 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 சொல்லு. தெரியாதுரா சொல்றா தெரியாதுரா. சார் நீங்க லெஃப்டா? ஆ நீங்க லெஃப்டா? ரைட் சார். லெஃப்ட் ஹேண்ட்ல இல்லனா லெஃப்ட் தானே? அத தாண்டா நான் ரைட்னு சொன்னேன். ஓ அந்த ரைட்டா? ஆமாடா சாம்பல் மூட்டை. இந்த உலகத்துல எவன் ஊர்த்த லெஃப்ட் ஹேண்ட் அதிகமா யூஸ் பண்றாரோ அவன்லாம் அறிவாளி. எப்படி எப்படி? சே ஃபார் எக்ஸாம்பிள், சச்சின் டெண்டுல்கர் பர்த்லே லெஃப்ட், சௌரவ் கங்குலி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், சஹீர் கான் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். சார் எல்லாருமே கிரிக்கெட்டர் தானே சார்? ஐ அம் ஆல்சோ கிரிக்கெட். அப்ப டைரக்டர் இல்லையா? தி அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு டைரக்டரை பார்த்து கேள்வி கேட்டு புத்திசாலின்னு பேர் வாங்கக்கூடாதுரா. நீ கேள்வி கேட்கணும்னு தோணும், தோணுச்சுன்னா நீ பதிலையும் தயார்படுத்தி வச்சுக்கணும். பதிலை தயார்படுத்தி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற ஒருத்தன் தாண்டா அசிஸ்டன்ட் டைரக்டர். சார் புரிஞ்சுதானே சார்? நீங்க இந்த டைட்டானிக் அவதார் படம்லாம் பார்த்ததே இல்லையா? அருண்மணிக்கு இல்லையா? நம்ம ராஜ்கிரண் நடிச்சது தானே? அட்லீஸ்ட் டைட்டானிக் பட டைரக்டராவது யாரும் தெரியுமா? தெரியாதே. ஏய் ஜேம்ஸ் கேமரான்றா. எஸ் ஜேம்ஸ் ஒரு கேமராமேன், எனக்கு நல்லா தெரியும். என் ஃப்ரெண்டு தான் பாஸ். அப்படியா? அப்ப எனக்கு இன்ட்ரோ பண்ணுவீங்க? கண்டிப்பா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கம் வாங்க. கண்டிப்பா போலாம். புதுசா ஏதாவது சீன் மாட்டச்சடா சார். நான் ஒரு ஸ்டோரி போட்டு ரெடி பண்ணிருக்கேன் சார். ஃபுல் ஸ்கிரிப்டா? இல்ல சார், ஓபனிங் சீன் மட்டும் ரெடி பண்ணிருக்கேன் சார். தென்னமரம், வாக்கா, தண்ணி, பஞ்சாரம், கோழி, குஞ்சு. சூப்பரா இருக்குல்ல சார். நீ என்ன பிறந்த ஊருக்கு திருப்பி அனுப்பாம விட மாட்டேன். நீ சார் என்ன மட்டும் கேளுங்க. மூணு நாளா படுத்த படுக்கையா இருக்கான். சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. இப்படியே போனேன்னு வச்சுங்க செத்துருவோம் போல் இருக்கு. நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போனோம் சார். திடீர்னு பேசுறா இல்லைனா பேச மாட்டேன்றா சார். ஏதாவது கேட்டா ஒன்னு அடிக்க வரா இல்ல கடிக்க வரா சார். நீங்களே பார்த்து ஃபேஸ் பண்ணுங்க சார். நான் ஃபேஸ் பண்ணணுமா? என்ன பேதிக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க? தம்பி செல்லம், செல்லக்குட்டி, மிளா, யாரா நீ? யாரா வா? டேனா உன் டைரக்டர்டா. எவனா இருந்தா எனக்கு என்னவா? இது பழைய படத்தோட டைட்டில் ஆச்சே. எப்பவும் இப்படிதானே பேசிட்டு இருக்கேன். என்ன தம்பி? கவுண்டர் டைலாக் சார். என்னப்பா சொன்னேன் சார்? கவுண்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். தப்பா சார்? கவுண்டர் ப்ராக்டிஸ்? டேய் சினிமாவோட வளர்ச்சிக்கு ஸ்கிரிப்டோட வளர்ச்சிக்கு கவுண்டர் ப்ராக்டிஸ் ரொம்ப அவசியம்டா. அதை இறைவன் இயல்பிலே உனக்கு கொடுத்துருக்கான். நானே தடுக்க நினைச்சா கூட நீ நிறுத்தக்கூடாது. நீயாவே இருக்கணும். என்னடா
சரிடா. என்ன தம்பி? கவுண்டர் பிராக்டிஸ் சார். வெரி குட். இவன் தான் வீரகுமார். ரொட்டையா உங்க கம்பெனியில் ஓகே பண்ணியிருக்கானே? அதான் ஏன் கணேஷ். ஆமா ஏன் அவங்களாம் கதையே பண்ண தெரியாதியா? அவனை போய் நான் இல்லைங்க ப்ரொடியூசரு. இந்தாங்க வணக்கம் சார். அவன் படம் பண்ணக்கூடாதியா? சொல்லிட்டீங்கல்ல பார்த்துக்கலாம். ஹாய் ஃபோக்ஸ், லிசன். இதுவரைக்கும் போட்ட சாப்பாட்டுக்கும் வாங்கின பேட்டாவுக்கும் என்ன ஒர்க் நடந்திருக்குன்னு அந்த பாம்பளாஸ் பார்ட்டி எவ்ரிடே என்னை டார்ச்சர் பண்ணுறான். சில நேரம் வாயில் பேசுகிறான், சம்டைம் பேசுகிறான். நான் சொன்ன அந்த சின்ன கண்டென்ட்டை நெக்ஸ்ட் ஸ்டேஜ், தட் மீன்ஸ் ஸ்க்ரீன் பிளேக்கு நீங்கள் எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, தட் மீன்ஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டி என்னன்றதை நான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? சார் நான் சொல்கிறேன் சார். வெல்கம், கமா ஸ்டார்ட் சார். ஓபன் பண்ணா ஒரு அழகான கிராமம் சார். கிராமம் இவர் தான் நம்ம ஹீரோ மாறன். மாறன் மாறன் மாறனோட அல்லக்கை இங்கதான். இதுங்கெல்லாம் இவங்களா யாருன்னு பாக்குறீங்களா? மாறனுடைய எனிமிஸ். இந்த எனிமிஸோடைய மாமன் பொண்ணுதான் ராசாத்தி. மாறனோட கூட்டாளிகளை வேலை வாங்குறதே இந்த எனிமிஸோட பொழப்பு. நீங்க வாங்கி கொடுத்த காசு முட்டை எல்லாம் கரைஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பி போ. நானும் நாளைக்கு வாங்கி தரேன், இப்ப வந்து தூக்கு. நானும் முட்டை வாங்கி தரேன், நீ வேணா தூக்குறியா? முடியாது, பட நீங்க வாங்கடா. இதனாலேயே நம்ம ராசாத்திக்கு மாறும் மேல ஒரு இது. என்ன டேய், ஒரே ஒரு முடுக்குடா. நீ தான் சுட்டு கொடுத்தியா? கேக்குற நீங்க தான் முட்டாய் கொடுத்தா எது வேணா தருவீங்கல்ல? நான் உங்களுக்கு முட்டாய் தரேன், நீங்க எனக்கு முடுக்கு தரீங்களா? நீ எல்லாம் ஒண்ணு கொடுக்க வேணாம், நானே கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டுக்கிட்டுமா? மஞ்சள மாதிரி இருந்தா இப்ப எப்படி இருக்காளோ? இப்பவும் அப்படிதான் இருக்கா. முட்டு செருப்புல ஒரஞ்சு கிடக்குற கிட்ட நடக்கையில் கிறங்கி தவிக்கிற தாடி உசுரல ஒழுகி துடிக்கிற ஓரவாக உன்ன நான் கடவுள் கிட்ட கேட்டு வாங்குவேன். ஹீரோ மாறன் பெருசாவரா, ராசாத்தியும் பெருசாவரா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வளர்ந்து சாங்கு கட்டிடாது சார். டேய் இப்ப எதுக்கு பாட்டை பாதியில் ஆப் பண்ணிட்டு பேசுனுக்கிறேன்? டெக்னாலஜிலாம் வளர்ந்துச்சுரா, அவங்களே புரிஞ்சுப்பாங்க.
ஆடியன்ஸ்க்கே புரிஞ்சாலும் இந்த டாக் விடாது போல இருக்கு. திணறுது தேவத வெக்கப்படுது ஒரு பூமழதா நாசிக்கு கிடக்குற ஆம்பள நான் தான். கட்டி கரும்புல தேன் துளி என்ன மிரட்டுது ஓ மொழி நீதான் புத்தம் புதுசா பூத்த பூச்செடி போல காதல் கதையில ஒரு ட்விஸ்ட் சார். மாமங்காரங்க எல்லாம் சேர்ந்து ராசத்திய பட்டணத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. யோ மாப்ள மாப்ள இங்க என்ன பண்றீங்க? கல்ல எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அந்த பொண்ண மாமங்காரங்க எல்லாம் சேர்ந்து பட்டணத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இங்க என்ன பண்றீங்க? என்னல சொல்ற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன காதலோ என்ன கருமமா? எதுக்கு தான் நான் லவ்வே பண்றது இல்ல? ஏய் பாத்தியா, அந்த புளிய தூக்குதனால அவன் தவிக்கிற தவிப்ப சரிதா மங்காளி. மக்கள் நாயகன் ராமராஜனும் புனிதவதி ரேகா மேடமும் மிக்ஸ் பண்ணி நடிக்கிற மாதிரி சொல்றியடா. ஏண்டா அப்டேட்ல இருப்பான்னு பார்த்தா அப்பத்தா டேட்ல இருக்கான். டேய் இந்த கழுவாத கடாவாயனுக்கு நாளையில இருந்து ஃபுட்டையும் கட் பண்ணிருக்கான். எஸ் யுவர் ஆனர். பிளாக் அண்ட் ஒயிட் சிடியை பார்த்துட்டு கதை விடுறான். சார் நம்ம படத்தோட கேமராமேன் யார் சார்? ஆதி ராஜசேகர் மைண்ட்ல வச்சிருக்கா. ஓ ஒருவேளை அவர் ஒத்துக்கலனா? சந்தோஷம் வேண்டாம் பேசுவோம். அவரும் ஒத்துக்கலனா உன்னையும் கொல்லுவோம். என்ன டேரக்டர் எத்தனை நாளைக்கு இப்படி டிஸ்கஷனே பண்ணிருப்பீங்க? நம்ம மியூசிக் டேரக்டர் கூப்பிட்டு சிச்சுவேஷன்லாம் சொல்றது இல்லையா? வீரகுமார் இப்பதான் ஸ்டோரி ஸ்டோரி ஒரு வீரகுமார் திருக்குமார் தான் உங்க பேரு? அது எங்க அப்பா அம்மா வச்ச பேர் சார். அவங்க கூப்பிடலாம். சம்பளம் கொடுக்குறாருல முதலாளி, அவரும் கூப்பிடலாம். கஷ்டப்பட்டு மேனேஜர் போஸ்டிங் ஒன்று வாங்கியிருக்கோம்ல, அப்படி கூப்பிட்டு பழகுங்க. சரி மேனேஜர் வீரகுமார் சார், இன்னைக்கு நைட்டு 7:30 நான் மியூசிக் டேரக்டரை மீட் பண்ணி சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். அது என்ன 7:30 போங்க. சரி மேனேஜர். அப்புறம் அந்த சென்டிமெண்ட்டை போட்டு புளிஞ்சு ஊற்றாம நல்லா எந்தவா அப்படி 6 8 நல்லா தூக்குற மாதிரி அப்படி பாட்டா போட சொல்லுங்க. புரியுதா? எல்லாரும் எல்லாத்தையும் அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறாங்கடா. போப்போ அடுத்த படத்தில் 6 crore சம்பளம் வாங்குற டைரக்டராக மாறி உன்னை மவுண்ட் ரோடில் விட்டு மம்மட்டியால் வெட்டுறேன். குட் மார்னிங் சார். ரெண்டு நிமிஷம் மெடிடேஷன். என்ன சார் தயங்குறீங்க? விரிசல் விழுந்த தரிசனம் மாதிரி காண்டா. 5 கண்டினியூவா பார்த்தா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு எப்படியான சிச்சுவேஷன் சொல்லி சாங் வாங்குறது? அது 6 8 நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கறல, அதே மாதிரி நீங்களும் அவருக்கு மரியாதை கொடுங்க. எப்படா மரியாதை கொடுக்கறது? என்ன தம்பி கவுண்டர் பிராக்டிஸ் சார். வெரி குட். என்ன எங்க கொசு கொசுன்னு பேசுறீங்க? உட்காருங்க உட்காருங்கடா. கொசு கொசு நாங்க ப்ரொடியூசர் தான் பேசுவோம். வந்து அமுக்குறா. சிச்சுவேஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டோம் சார். அப்போ ஓபன் பண்ணுங்க. எஸ் சார். பட்டப்பகல் 12 7 வாலிப பையன் ஆலமரத்துக்கு கீழே அசந்து தூங்குறான். ஃபாரின் கார்ல வந்த பணக்கார பொண்ணு தூங்கிக்கிட்டு இருந்த 7 வாலிபனை எழுப்பி ஐ லவ் யூன்னு சொல்றான். அந்த 7 பையன் எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். கொஞ்ச நேரத்துல 2 கூடி கும்மாளம் போட்டு பாட்டு பாடி குதூகலிக்கிறாங்க. பாட்டு பாடின டயர்ல அந்த பையன் தூங்கிட்டான். ஒளிச்சு பார்த்தா அந்த பொண்ணை காணும். தூங்கிக்கிட்டு இருந்தவனை உசுப்பேத்தி காதல் வசப்படுத்திட்டு ஓடி போயிட்டாலே அந்த ஃபீலிங்ல லவ் ஃபெயிலியர் சாங்கு. கதற கதற கண்ணீர் சிந்த பாடுறான் சார். இதான் சார் சிச்சுவேஷன். இதுதான் சிச்சுவேஷனா? ஆமா. இப்ப பாருங்க டியூனே. எங்கே போனாலோ அவள் எங்கே போனாலோ. சார் நான் போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை அனாதை விட்டு நீங்க கிளம்புறாங்கடா. உட்காருங்கடா உட்காருங்க. நீ அமுக்கடா.
சார், அப்டேட்ல ஏதாவது பாட்டு படுவீங்கன்னு பார்த்தா அரிச்சந்திர மயான கண்டத்துக்கு டியூன் போறீல சார். அப்ப நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்க. ரெஃபரன்ஸ் என்னடா? அப்புறம் சொல்றேன். மியூசிக் டைரக்டர் கம்போசிங் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ப்ரொடியூசர் சார், எங்க சார் இந்த டைரக்டர் பிடிச்சீங்க? கசக்கு கசக்குன்னு கசக்குறார் சார், மேட்ரு வர வரைக்கும் விடவே மாட்டேன்றாரு. என் மனசுக்கு பிடிச்ச சூப்பர் கதையை சொல்லி அசிர்க்கான், அவனை திருப்திப்படுத்தி அனுப்பு. சாரி சார், அனுப்புறேன். சார், உங்களை பத்தி ப்ரொடியூசர் கிட்ட உயர்வா சொல்றாருல, உங்ககிட்ட இருக்கிறத அள்ளி விடுங்க சார். என்ன என்னடா இருக்கு? என்ன ஆச்சு? ரெஃபரன்ஸ் கேட்டனே. 20 வருஷமா ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன், அது எப்படின்னு பாருங்க சார். காதல் ஒரு துயரம், அது கடவுளை விட உயரம். காதல் ஒரு துயரம், அது கடவுளை விட உயரம். அது பழனிமலை ரோப்பு காருடா, அது பாதியில தொல்லே, பாதியில தொல்லே. அது ஊட்டி போற ரயிலு தானடா, அது கரண்டி இல்லே, அது கரண்டி இல்ல. காதல் ஒரு துயரம், அது கடவுளை விட உயரம். 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 காதல் ஒரு துயரம, அது கடவுளை விட உயரம். காதல் ஒரு துயரம், அது கடவுளை விட உயரம். எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்கு. டியூன் ஓகே. மியூசிக் டைரக்டருக்கு டியூன் ஓகே ஆமாடா. லொகேஷன் சேல் பாய்ஸ், நம்ம 20% கிராஸ் பண்ணிட்டோம். எஸ் சார். ஆனால் போக வேண்டிய தூரம் இன்னும் 80% இருக்கு. எஸ் சார். வாயில் என்ன பூட்டு போட்டிருக்கீங்க? பூட்டை ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே எப்படி போகுதுன்னு சொல்கிறேன் சார். இவர் வாயில் சொல்ல மாட்டாரோ, விஷுவலில் காமிப்பாரான். விஷுவலில் காமிக்க வேண்டியது ஆஸ் அ டைரக்டர் என்னுடைய வேலை. அந்த விஷுவலில் என்ன மெட்டீரியல் சொல்ல போகிறோம் அதை சொல்லு சார். யூ ரெடி சார்? யா வாடா. ஹீரோ மீஸ் அ ஹீரோயின் சார். ஹீரோ கோஸ் நியா த ஹீரோயின் சார். ஹீரோஸ் க்ளோஸ் அப் சார். ஹீரோ கோஸ் நியா த ஹீரோயின் சார். இம்மீடியட்லி கிஸ் சார். பட் ப்ரெடி ட்ராஜடி சார். ஏன் நீலவண்ண படத்துக்கு முயற்சி எடுக்கிறான்? ஷீ இஸ் நாட் அக்செப்டிங் சார். ஹீரோ கோஸ் அகைன் ஹீ டு ஹீரோயின் அண்ட் இட் தமக்கு இன்னொரு கிஸ் சார். லுக்ஸ் அட் த லிப்ஸ் சார். வாட் அ பியூட்டி. ட்ராயர் கொஞ்சம் மூடு. நம்ம தமிழ்நாடுக்கு தானே படம் இருக்கிறோம், ஹாலிவுட் கொண்டு எடுக்கல. விளங்குற மாதிரி பேச மாட்டேங்கடா. விளங்காதவனே. You can't speak in Tamil. Talk to me in Tamil. I will speak in Tamil. Yeah. Open panna. Ha. தகச்சி சமந்தா ஒருத்தன் கிளாஸ் அமைச்சான். வரணும், எனக்கு வளைச்ச மாதிரியே அவனுக்கும் வளைக்கணும். அவனுக்கு வளைக்கணும். வாசம் வளருக்கா இந்த நிலைமை? You don't care. I will screw that guy immediately. இப்படி இந்த பைப் போகட்டே. குட்டே வரடா. நீ சொல்ற பாஷாட ஃபேமிலி வரையா? என்ன ஃபேமிலி? வெளியே தெரிஞ்சா அசிங்கம் ஆயிடும். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. எங்கடா இருக்காம? தட் கை போ சாக போலாமா? இவன் தான் மச்சான், ஈஸ் கை வரவன. அடி சத்ரி சத்ரி ஆக்குங்கடா. எடுக்க எடுக்க வாடா செல்லுங்களா. அடா அவன் விக்கி வச்சிருக்கமே டவுட் இருக்கு மச்சான். எனக்கு மோர் தான் 60 இயர்ஸ் இருக்கடா அவனுக்கு. பாசாக் வாச்சி திங்ஸ் பட் அடி கதாம சா பண்ணுடா அவன. பிரிச்சி பிரிச்சி மேங்கடா அவன. யா தங்கி திமர வாங்கடா பண்ணி நாட்டு நடம முடியலனா எப்பலா தாகோடா கேட்ச் பாய்ஸ். சின்ன பொண்ணு. ஆ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. நான் இருக்க மச்சான். தாய்ஸ் மச்சான். அஞ்சி காலி பாருங்க. அழகான ஃபேஸ்க்கு ஒன்னு டேமேஜ் ஆகலல்ல? ஒன்னு ஆகலமா? ஒன்னு ஆகல. ஐ அம் சாரி.
இருக்குமாடா? சாரி மச்சான். இந்த பொண்ணு என்ன பார்த்து ஹாய் காட்டின மாதிரில? அப்ப இதுக்கு முன்னாடி யாருக்காவது பாய் காட்டிருப்பா இல்ல? காதல் கீழே வானம் காதல் கொண்டு நானும் மேகமாக 100 கோடி பூவாய் நெஞ்சு நொல்லே பூத்தால் தேவ தேவதே. உனக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் தெரியுது? 24. எனக்கு ஒரு 2000 ஃப்ரேம்ஸ் தெரியுது. தேவதை மாதிரி இருக்கா இல்ல? ஓகே, இந்த சீன்ல மேக்கப் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, குறைச்சுக்க சொல்லு. பேசாமல் பேசி சென்றாய், தேடாமல் தேட வைத்து நீங்கி சென்றாய். வாழ்கின்ற காலம் யாவும் பின்னே நீ என்னோடு வந்தாலே போதும். ஒண்ணுமே புரியலடா. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல. காதல் பண்றல, அப்படிதான் அவன் லவ் பண்ணணும். அதுக்கு நீ தான் ஐடியா தரணும். நாளைக்கு பர்த்டே வேற. சரி மச்சானுக்கு என்ன செய்வேன்? மச்சானுக்கு என்ன செய்வேன்? உனக்கா லஞ்சம் வேற கேக்குது. பிளாக் டாக் ஒரு கட்டிங். ஒரு கட்டிங்கா? போதையாயிடும், அவ்வளோ எண்ணில் குடிக்க முடியாது. நீ நல்ல மனுஷன்டா, அவரு சூப்பரா காமெடி பண்ணுவாரு. சரிடா சரிடா, மேல நீ பட்டாசு வெடி. அது உள்ள மூவிங் பண்ணும்போது அந்த பொண்ணு வெளியே வரும்போது அது ஒரு நல்ல பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். அது வருண் எனக்கா கோ பண்ணீங்க, எனக்கா கோ வருண், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டு தி கோர் அப்படின்னு அது வந்துடும். ஒர்க் அவுட் ஆயிடும்ல? சப்ப மேட்டர் அது. ஓகே ஒர்க் அவுட் ஆயிடும், ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிடும்டா. சத்தியமா ஒர்க் அவுட் ஆயிடும். அது ஒரு ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிடும். சம்மா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா இருந்துன்னு இவர் பவர் ஸ்டாரை கிளாக்கிறாரு. இப்ப எங்கடா போறோம்? வாடா வாடா. இந்த டாக் நம்பி வந்தோம் பாரு.
டேய் உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்ன உனக்கு பிடிக்கலையா? உன்னை எனக்கு பிடிக்கலடா. என்னடா இப்படி பிராங்கா பேசிட்ட? சரி நீ தலை மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதால உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். கமான் லெட்ஸ் கோ. அப்புறம் எல்லாம் ஓகே இல்ல? ஷால் வி எக்ஸிக்யூட்? சாரி மச்சி, பட்டாசு கிடைக்கலடா. ஷிட், எனக்கு முத ஃப்ரேம்ல இருந்தே தெரியும் உனக்கு லவ் செட் ஆகாது. நீ ஒரு முறை பேசு. ஆனா அதையும் மீறி நான் உனக்கு ஒரு லவ் ஐடியா கொடுத்தா அதை உன்னால கரெக்டா எக்ஸிக்யூட் கூட பண்ண முடியல. வெரி ஷேப், ஐ அம் ஃபோட்டோ டு தி கோ. மச்சா மச்சா மச்சா, சாரி டா, பட்டாசு ஆல்டர்னேட் சொல்லடா. ப்ளீஸ் ப்ளீஸ் டா ப்ளீஸ். புசுவனோ, பியூட்டிஃபுல் ஐடியா கண்ணா. புஸ்னு மேல சவுண்ட் கேட்கும்ல, உன்னை சாக அடிச்சிருவேன் கண்ணா. இந்த கல்லு தெரிஞ்சா பட்டாசு மாதிரி டபால்னு வெடி கல்லு விட்டேன். இப்பதானே நான் உன் தலை கூட கம்பேர் பண்ணேன். உன்னை திட்டினால என்ன அசிங்கமா திட்டுறேன்? நோந்து போ, நானே ஒரு ஐடியா சொல்றேன். ராக்கெட், நீ இன்னும் இந்த பட்டாசு விட்டு போலியா? ஒரு சட்டிக்குள்ள விட்டுடா. ப்ளடி நான்சென்ஸ், எல்லாரும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாய், சரி சரி சொல்லு மச்சான், ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, நம்ம கிட்ட இப்ப பட்டாசு கூட இல்ல. ஆமா, நீ என்ன பண்ற? ஸ்ட்ரைட்டா போயிடு. அந்த பொண்ணு வீடு ஜன்னல் இருக்கும், அதை திறந்துரு. திறந்துட்டு உள்ள எட்டி பாரு. ஏம்மா தாய, என்கிட்ட பட்டாசு வாங்க கூட காசு இல்லமா. தயவு செய்து கொஞ்சம் வெளியே வாமா, அப்பதான் எங்க கேமராமேன் சார்ஜிங் பண்ணி ஒரு லவ் மாண்டேஜ் எடுக்க முடியும். தயவு செய்து வாமா அப்படின்னு கெஞ்சிட்டு வந்துரு. சூப்பர் ரமச்சா, இதெல்லாம் ஒரு ஐடியா வேடா. ஏன்டா சொல்லுங்களா, நான் எப்பவுமே சூப்பர் ஐடியா தான் கொடுப்பேன், உங்களுக்கு தெரியாதாடா. இவன் இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆயிட்டானுங்க. அழாதீங்க அழாதீங்க. அப்புறம் நீ அத்லீட் தானே? கொஞ்சம் தெரியும் மச்சான். இல்லடா, உன் பாடி பார்த்தா அப்படி தெரியல, அதான் கேட்டேன். பண்ணிடுவேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே பாய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பையன் என்ன பர்ஃபார்ம் பண்றான்றத டைரக்ட் பண்ணுவோம். கம் ஆன், போறடா போறடா. ஆமாடா ஆமாடா. ஏ கதை சொல்றான். சூப்பர், நெருங்கிட்டான், நெருங்கிட்டான். எக்ஸலென்ட். ஏ உள்ள போறான், உள்ள போறான். சாபா சகண்டா. ஏய், இது பக்கத்து தெருடா. பக்கத்து தெருவா? அந்த பொண்ணு வீடு பக்கத்து தெருல இருக்குடா. ஏய், ஏதோ கிளவி வெளிய வந்து பாறா. ஓய் தட் கிளவி. ஏய், யாருக்கு ஃபோன் பண்றாங்கடா டேய்? அது போலீஸ்க்கு தான் இருக்கும். ஓகே, இப்ப நல்லம கை மீறி போயிச்சு. இனிமே போலீஸ் அவனை பாத்துப்பாங்க. நம்மளும் எவ்வளவு தான் ஐடியா கொடுக்கிறது. இந்த சீன் இதோட முடிஞ்சு போலாமா? வா, டயர்டா இருக்கு, வாங்கடா போலாம். முன்னாடி பட் போலீஸ் அந்த இடத்துல வந்து மீட் பண்ணதால அன்ஃபோர்ச்சூனேட்லி அவன் இப்ப ஜெயில இருக்கான். ஓ, ஐ மிஸ் ஹிம். ஓ மை காட், லவ் வந்திருக்குமே. லவ் தானே? ஐ நோ டா, அது லவ் தான், எனக்கு தெரியும். நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நோ ப்ராப்ளம். தானியாபாத். ஓகே பாய். குரு குரு கண்ணா. ஹீரோயின் வந்து ஒன்ஸ் அகைன் காலமுகடா. சார், ஹீரோ பார்த்து ஐ அம் கிரேசி அபௌட் யூ சொல்றா சார். ஐ அம் கிரேசி அபௌட் யூ. என் கதையில கிரேஷ் மோகனிங்கடா வந்தாரு. இவன் என்னடா பண்ணலாம்? அந்த கால கொடுங்க சார். அமுக்கடா சார், உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் சார். சொல்லு. காதல் வந்து எனக்கு ஒரு கோழி முட்டை மாதிரி, ஆஹா, இடிக்காம தட்டணும், அப்படியே கவுக்கணும், கொட்டணும். கோய கோய நாயிடும்பா. டேய், இப்பதான் ஒரு ஸ்டேஜ் ஏறி இருக்கான். சரி, ஏறி வா, ஏறி வா. அது தழும்பி நிக்கும் போது தமனா இடுப்பு மாதிரியே இருக்கும். டேய், சாரி சார். பேக்கர் ஃபோன். எஸ் சார். தலைய இருக்கும்போது வாடு. ஆரே, ராங்லி அண்டர்ஸ்டாண்ட் சார். சொல்லு. அது தழும்பி நிற்கும் போது பார்க்குறவங்க மனசு அப்படியே பிணையும் சார். பார்க்குறவங்களுக்கு என்ன சார் தோணும்? டபுள் ஆம்லெட்டு வித் அவுட் ஆனியன், பெப்பர் தூக்கலாக போட்டு சாப்பிடணும் போல தோடுது. கேவலமான கவுண்டர். என்னப்பா? கவுண்டர் பேட்டி சார். வெரி குட். நான் உன்னை ஒப்பாவை ஏற்றுக்கிறேன். ஒப்பானா கொரியன்ல லவ்வர்னு அர்த்தம் சார். ஒப்பானா லவ்வர்னு அர்த்தமா? அப்ப உம்மானா? டேய், வேர்ல்ட் சினிமா முழுக்க பாருங்கடா. ஆனா அம்மா அப்பாவுக்கே வேற அர்த்தத்தை கற்பிச்சு கல்ச்சர் டேமேஜ் பண்ணிடுறாங்கடா சார். அது ஒப்பா சார். டேய், யார் அப்பா வந்தானடா? தப்பு தப்பு தானடா. கலங்குறாருல, காண்டாவுது சார். அவனுக்காக என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார். சிந்திக்கிறத விட்டுட்டு சீடியே பாக்குற, படத்தை ப்ளே பண்ணு. தூக்குறோம் பாண்டியா, தூக்குறோம். டேய் முட்டாள், எப்படா தூக்குவே? ஏ, ஸ்மால் ட்விஸ்ட் இன் தி ஸ்டோரி பாண்டியா. பசிக்குது. டேய் முட்டா, எவ்வளவு குஷியா இருக்காங்க பாரு.
எனக்கு வலிக்குதுடா, எனக்கு வலிக்குதுடா. நான் வேணா ஐ மீன் போஸ்ட்மா பாஸ். தம்பி, இந்த வாய்ஸ் பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாப்பா? நானே மாடுலேட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ வேற காமெடின்ற பேர்ல ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்க. விட்டோம் நம்ம கிட்டதான் இருந்தது. பாஸ் இப்ப அழுகை நிறுத்துறீங்களா இல்லையா? பாருங்க, அவனு கூட காக்கால் இப்ப சரியா போச்சு. சரியா போச்சு பாஸ். இப்ப நீங்க அழுகை நிறுத்தல, நான் பிளான் சொல்ல மாட்டேன். பர்ஸ் பாஸ் பர்ஸ் என்ன காலத்துல பாஸ்? பொண்ணுங்க பில்லு கட்ட பணம் எடுத்திருக்காங்க, இது அவனோட பர்ஸ். இப்ப நம்ம கிட்ட எப்படி பாஸ் பில்ல கட்டுவான், எப்படி கட்டுவான்? ஐயா, இதெல்லாம் ஒரு பிளானா? நல்லாவே இல்ல. இவன் அப்படிதான் பாஸ் பேசிட்டு இருப்பான். நீங்க வாங்க பாஸ். Any problem? இல்ல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கறேன். சரி, ஓகே. மீல்ஸ் வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா மதியம் மீல் கூட நிறுத்திட்டான் கஞ்ச பையன். டேய், பர்ஸ் எங்க மிஸ் பண்ணிட்டடா? கையில வேற கேஷ் இல்ல. ஓ, பெக்கர்ஸ். சாரி, எங்கிட்ட சில்லறை இல்ல, நான் பர்ஸ் கூட கொண்டு வரல, மறந்துட்டேன். என்னடா இது, என்ன பார்த்தா பயமா இல்ல? இல்லையே. இந்த ஸ்டட்ட பார்த்து கூட வா பயமா இல்ல? இல்லங்க. ஏய், பயம் இல்லையா? வாங்க போலாம். அங்க அப்படியே லவ் பிரியுது சார். இன்டர்வல் கேவலம் பில்லு கட்ட முடியல அப்படின்றதுக்கெல்லாம் லவ் பிரியுமாடா? ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கடா. நீ படம் பண்ண மட்டும் ஒத்துப்பீங்களா? என்ன தம்பி? கவுண்டர் பேட்டி சார். வெரி குட். டிஸ்கஷன் எப்படியா போயிட்டு இருக்கு? எங்க சார் நடக்குது? சவுத் இந்தியன் டிவிடில இருந்து இந்தியன் டிவிடி வரைக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. பத்தாவதுக்கு அப்ராட்ல இருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு சார். ஏதோ கலிபோர்னியான்னு ஒரு ஐலாண்டா சார், அங்க ரெண்டு ஷார்ட் பிலிம் பண்ணிக்கிறானுங்க. அந்த ஷார்ட் பிலிம் டிவிடி கேட்டு டார்ச்சர் பண்றானுங்க சார். அந்த தீவு எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. தெரியாதுன்னு சொன்னா யூடியூப் ஆபீஸ் அட்ரஸ் கேக்குறானுங்க சார். ஸ்ட்ரைட்டா கனெக்ட் பண்ணிக்கிறானுங்களா? எனக்கு என்னமா இவனுக்கு கதை பண்ற மாதிரி தெரியல சார். கூப்பிடு அவனே. சார், இப்ப கூப்பிடுறேன் சார். மிஸ்டர் கணேஷ், இந்த சீன் போதும்டா, தியேட்டர் கிழிஞ்சிருடா. எஸ், ப்ரொடியூசர் கூப்பிடுறியா சார்? இப்பதான் மூடோட போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு சார்? அது என்ன கண்டாவே உன்னை கமிட் பண்ணதுலேருந்து அந்த ஆளுக்கு ஒரே காஸ்ட் அப்படியா? என்ன கமிட் பண்ணதுல இருந்து கேஸ்டாப்லா சார்? அன்னைக்கு ஆபீஸ்ல நம்ம பேசிக்கிட்டத பத்தி கூட அடிச்சு பட்டே கிளப்பினாரே, கட்டட விரிசல் விடுற அளவுக்கு. அது நீ மறந்துட்டீங்களா? கிண்டல் பண்றிய கேஸ்டாப்லியானா? ஓ, மணி ப்ராப்ளமா? எங்க கொண்டு விட்டாங்க, எதுல விட்டாங்க தெரியலையே. நம்ம மேல பழைய போறாங்க சார். எங்க ஊர்ல என்ன ராசியானு சொல்றாங்க சார். அடேப்பா, யார் சொன்னா? எங்க ஊர்ல வந்து என்னன்னு கேளியானா? போங்க சார், வரேன். ஆடி போங்க சார், நான் வரேன். ஆளு மண்டையும் பாரு. வணக்கம் சார். என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இந்த அவுட்லைன் ஸ்கிரீன் பிளே பண்ற பொழுது இப்படி வளரும்னு நான் நினைக்கவே இல்லை சார். கன்னி பொண்ணு கூந்தல் வளர்ற மாதிரி கடகடன்னு வளருது சார். கூந்தலா வளர்ந்துட்டு இருக்கு, எக்கச்சக்கமா செலவு வளர்ந்துட்டு இருக்கியா சார்? என்ன தேவையோ அது மட்டும் தான் சார் செலவு பண்றோம். இதுக்கு கம்மியா எப்படி சார் நாங்க செலவு? எல்லாம் எனக்கு தெரியும். வாங்கின அட்வான்ஸை கூட திருப்பி தர வேண்டாம், நிறைய கட்டியா சார். அற்புதமா ஒர்க்கு போயிட்டு இருக்கிறது. ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க சார்? என்னை பத்தி யாரோ தவறா ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈத்தரப்பைய சொல்லிட்டான். புரியுது சார். சார், கதையை ஃபுல்லா முடிச்சுட்டு தான் நான் உங்கள்ட்ட நேரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறேன்ற விவரத்தை இப்ப சொல்றேன் சார். ஓபன் பண்ணா ஸ்டேஜில் ஹீரோயின் ஹீரோவை மறந்துட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆனா ஹீரோ ஹீரோயினை தேடி போகவே இல்லை சார். ஏன்? ஏன்னா அது ராகு காலம். சூப்பர் டைரக்டர். அடுத்து அடுத்து உள்ள கோமணம் கட்டி வெளியே வேட்டி கட்டி இருந்த அந்த கிராமத்து பையனே ஒரே ஷாட்ல கெட்டப்ப மாத்தி சித்தி பையனா காமிக்கிறோம் சார்.
ஒரு சிறப்பு செய்தி. ஹீரோ மட்டும் மாத்தல சார், கூட தெரிஞ்ச அந்த 3 இடியட்ஸையும் 3 பிரில்லியண்டா மாத்துறோம். ஒரு அடிஷனல் செய்தி, வில்லனையும் வித்தியாசமா மாத்துறோம். இது ஒரு புது லவ்னு நம்புற அந்த மாமன் முட்டா பைய அந்த ஹீரோயின கடத்திறா சார். அபுரா என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ நிக்கிறா சார் அங்க இன்டர்வல் சார். பாத்தியாயா இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக்க எந்த படுத்தியா பாத்தியா சார்? ஆக்சன் குறையதா சார்? ஆக்சன் செகண்ட் ஹாஃப்ல அடடா பாத்தியா, இவர மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் படத்துல இதுவரைக்கும் இன்ட்ரோடியூஸ் ஆனதே இல்ல. தங்க தாம்பளத்தை வச்சு தாங்கணும். சில்வர் ஜூபிலி டைரக்டர் பொத்திக்கிட்டு மேனேஜர் வேலையை மட்டும் பாரு, கோல் சொல்லாதப்பா. நீ லேபர் நான் கிரியேட்டர், நம்ம சதுக்கு நான் இப்ப நமக்கே வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆடியன்ஸ் உட்கார வச்சிட்டோம், செகண்ட் ஹாஃப் உட்கார வைப்போம். டேய் அந்த ஸ்கிரிப்ட் சொல்லி ஓகே பண்ணிருப்பானா? நம்ம எங்கடா ஸ்கிரிப்ட பண்ணோம்? டேய் எனக்கு தெரியும்டா, அவர் நல்ல கதை சொல்லிருப்பாருடா. என்னடா பேய் பட எஃபெக்ட்லாம் கொடுத்துனங்கற இப்ப என்னடா? டேய் டார்ஸ் சார்டா சார், என்ன சார் ஆச்சு? நம்ம கதையோட ராகு காலம் நம்ம வாழ்க்கையோட நல்ல நேரம்டா. புரொடியூசருக்கு இன்டர்வல் வரைக்கும் புடிச்சு போச்சாம்டா. புரொடியூசரே வந்துட்டான்டா. டேய் 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 என்ன கவுண்டர் பேட்டி சார்? சூப்பர். டின்னருக்கு டெமிக்கு கொடுத்துறீங்களோ நினைச்சேன் சார். சார் காப்பாத்திட்டீங்க சார். சார் போட்ட தெய்வமா. டேய் 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 டேய். அப்புறம் இன்னைக்கு நைட்டுக்கு எல்லாரும் யாரியா சொன்ன அவனை கதை பண்ண தெரியாதுன்னு என்ன அருமையா சொல்றான். அவனா வாய்ப்பே இல்லையே. நாலு பேரை வச்சுக்கணும், என்ன அருமையா பண்றான். நாலு பேரா? அப்போ அந்த நாலு பேர் தான் கதை பண்ணியிருக்கணும். ஆமாம், சீன் பேப்பர்லாம் எங்கே டைப் பண்ணுறீங்க? ஆஃபீஸுக்கு கீழே. அவன் டைப் பண்ணுற சீன் பேப்பர்லாம் எனக்கு வேணும். குண்டை என்ன யோசிக்கிறான்? இதனால் எனக்கு உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன லாபம்னு கேட்டேன். ஏய் இங்கே தானே இருக்கிறான். இருந்தா நாங்கள் பார்த்துக்கலாம். வெற்றி நிச்சயம். பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு உண்மை தெரிஞ்சிக்க நான் ஆசைப்படுறேன். இங்க யாரு டைரக்டர், யாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்? சார் நீங்க தான் சார் டைரக்டர். நீங்க மை லார்ட் சார். சார் எனக்கு சோறு போட்ட தெய்வமே நீங்க தான் சார். இருக்கட்டும் இருக்கு சார், எனக்கு வார்த்தையே வரல சார். உனக்கு என்னைக்கு வார்த்தை வந்தது? ஏப்பா இதுக்கு பேர் என்னடா? ஆல்கஹால் சார். இதுக்கு ஆல்கஹால்னு ஏன் பேர் வந்தது? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே சொல்லுங்க சார். ஆல்கஹால் அடிக்கிறதுனால தான்டா இதுக்கு பேர் ஆல்கஹால். சார் அப்ப பிராண்டி எப்படி சார் பேர் வந்துச்சு? ஏப்பா மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை கிடந்து பிராண்டிக்கிட்டே இருக்கிற பொழுது அதை கிளியர் பண்றதுக்கு ஒரு பிராண்டை கண்டுபிடிச்சான், அதுக்கு பிராண்டின்னு பேர் வச்சான். சார் ஒரு சந்தேகம் சார். என்னடா? பணக்காரன் அடிக்கிறான், ஏழையும் அடிக்கிறான், கெட்டவன் அடிக்கிறான், நல்லவன் அடிக்கிறான், அறிவாளியும் அடிக்கிறான், உன மாதிரி முட்டாபல் அடிக்கிறான், உன மாதிரி பெரியாள் அடிக்கிறான், ஏன் சார் அடிக்கிறான்? ஏப்பா ஒரு மனுஷனால வெற்றியையும் தோல்வியையும் தாங்க முடியல. தோல்வி அடைஞ்சவன் என்ன பண்றான்? ஐயோ நான் தோத்துட்டனே தோத்துட்டனே தோத்துட்டனேன்னு பெட்ல படுக்கிற பொழுது மிட்நைட் 3 மணிக்கு மூளை வெடிச்சு சேர்த்து போறான். சரி வெற்றி பெற்றவன் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன்னு திமிர்ல தனியா போய் கதவை சாத்தி படுக்கிறான். டெம்பர்மெண்ட்ல நரம்பு விடுச்சு, அவனும் கிளம்பி போயிடுறான். வெற்றியோ தோல்வியோ சரிசமமா பாத்துக்க அப்படின்னு ஒரு கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டிய இவன் கொடுக்குறான், அதனால குடிக்கிறான். இப்ப
பொய்யால இவங்கிட்ட ஒரு பெக்கு வாங்கி அடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் பாடம் கேட்க வேண்டியது இருக்கு. பரிச்சிக்கா போறோம். என்னடா போடா வாடா எல்லாம் பேசுறீங்க கேள்விப்பட்டீங்க ஐயோ உங்க முன்னாடி சார் தெய்வமே வேணாம் வேணாம் தெய்வமே இவங்க முன்னாலையும் அடிக்கிறாங்க சைடில் அடிக்கிறாங்கடா இந்த ஆடுறா கூச்சமாக தான் இருக்கே பரவாயில்ல பரவாயில்லடா உடஞ்சு முஞ்சி ஏ கோலி மண்ட இன்னைக்கு நீ காளிடா ஏ ஊயாராடே கிட்ட வராத பயமா இருக்கு முன்னாடி போய் ஊர்காயிடே நான் சொல்லணும்டா ஊர்காய் இல்லடா சிக்கன் தாண்டா இருக்கு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வாடா 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 அதுக்குள்ளேயாடா போத ஏறிடுச்சு வாயில யாரு விட்டு விடுவா நீ தான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னடா நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் நடுவுல நீ எழுப்புனேன்னு எனக்கு செய்தி வந்துருச்சுன்னா மவன உன்ன செம்மாடி பின்னிடுவான் திருப்படி கொண்டு போய் புதைச்சறேன் சரிக்கு சமமா இந்த சல்லி பசங்களை வச்சுக்கிட்டு சரக்கடிக்காதுன்னு என் சாமியார் சொன்னதை கேட்காம போனது எவ்வளவு தவறா போச்சு என்ன சார் கூப்பிட்டீங்க சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு மிலா சார் என்னோட கண்டென்ட்டுக்கு உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஃபினிஷ் பண்ணிட்டேன் சார் சொல்லணும் சொல்லு இருண்ட ரோடு டார்க் சாலை ரெண்டு ஒன்று தானடா இல்லை பிள்ளை டோன்ட் டிஸ்டர்ப் சரி ரெண்டே ரெண்டு கால் தனியாக நடந்து போகுது எனக்கு புரிஞ்சு போச்சு இது சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் இங்க ஃபைட் பண்ணதுல டான்ஸ் ஆட வந்தீங்களா சாரி மச்சான் அவன் டெம்ப் பண்ணிட்டான் டேய் டாகே இதோ வர என்னடா உனக்கு பிரச்சனை டேய் நீ வருவே எனக்கு தெரியடா வலிக்குடா வலிக்குடா ஏச்சி தெரியுதுடா என்ன பாத்தா பயமா இல்ல தும்மல வந்து தூரமா போ பேய் ரத்தம் பாக்கியா அம்மா ரத்தம் கத்தில கேனா ரத்தம் வராம இன்னா வர இப்போ இப்டி தான் பேசிட்டு போ கன் எடுத்து போடு அதுவும் சரிதான் மவன ஒண்ணே அச்சா இவன் தான் வில்லனா இவன் தான்டா இவன் கரெக்டா நான் பார்த்தண்டா இல்லடா தண்ணியில அச்சின் இருக்கான் அதான் இல்ல 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 இவனே தான்டா ஐயோ எங்கடா இது ஐயோ என்ன மூஞ்சிடா இது விஸ்வரூப கமல் வில்ல மச்சா வில்ல வில்லன்டா ஐயோ
இப்ப எதுக்குடா சிரிக்கிறா? இல்ல மச்சான், இந்த பப்பூன் குறையா உன் அடிக்கிறா தான் பார்த்தேன். இது அதோட சம காமெடிடா. அப்புறம் அந்த மாஸ்க் என்ன மேட்டர் கேட்டுவா? டேய் டேய், நீ தானே வில்ல? நீயே முகமுடி கழட்டிட்ட, இவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. தம்பி, முகமுடி போட்டதா யார் கடத்தினாலும் தெரியாது. ஓ, இது ஒரு ஐடிங் டாக்டிக்ஸா? டேய் ரிங் மாஸ்டர், வந்ததுலேருந்து நீயே பேசிட்டு இருக்க. நானும் ஓ, இந்த படத்து ஹீரோ இல்லை நீ, நான் தான் மறந்துட்டேன். நீங்க என்ன சொல்லக்கூடாது? சரி விடுங்க. ஓகே மச்சான், யூ ஃபைட் அண்ட் கம், ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஓகே வில்லன், நல்ல அடி. ஐயோ ஹீரோ பாரு, ஐயோ வேற பாடிக்கிறாரு இவன் அடிக்கிறதுக்கு. டயர்ட் ஆயிட்டியாடா? ஐயோ, என்னதான்டா உன் பிரச்சனை? என்ன மச்சான், அதுக்குள்ள போயிட்டு முடிஞ்சிச்சா? சுவிச்சா போயிட்டு வரதுக்குள்ள போயிட்ட முடிச்சிட்டு இருக்க. போய் தானே சொல்ற, அவன்ல டைடா கீழ விட்டான். இனிமேல் எந்த படத்திலும் நான் வில்லனாக நடிக்க மாட்டேன், எந்த ஹீரோன்களையும் கடத்திக்கொண்டு காட்டுக்குள் செல்ல மாட்டேன். தேங்க்யூ யுவர் ஃபேத்ஃபுல்லி அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு கிளம்பு. வில்லன் ஸ்கூல் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் தான் பண்ற முட்டி முடி பண்ண போடு முடிக்காங்க. அட உரிமையாக எதிராக எருமை இது. ஹேய், நீங்க என்ன பண்ற? ஹாய். ஹேய், போ. நீங்க இருங்க. போ, போயா, போயா, போ. ஹேய், உன்ன குண்ணா அவள இல்ல? நான் இங்க ஜாலியா இருந்தேன், உன்னை யார் இங்க வர சொன்னது? கள்ளி. மிஸ்டர் ஜாக், அங்கதான் சத்தி கேக்குது, வாங்க அங்க போலாம். ஆஹா, மூங்கில் தோட்டம். சாருக்கு எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா இவ்வளவு பெரிய காட்டில கொண்டு வந்து சீஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இஸ் தி பிக்கெஸ்ட் டான் இன் தி வேர்ல்ட் ரா. இந்த ஸ்மால் மூங்கில் மரத்துக்கு பின்னாடி வச்சிருப்பாரு. ஓ, தப்பு பண்ணிட்டோமேடா. ஏய் லூசே, நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நாங்க அங்கதான் ஃபைட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இங்க என்ன நடந்து தெரியுமா? இது மேக்கப் பைத்தியம் போல. எஸ் சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. இத பட விட கூடாது. ஷூர் சார். சாயத்தை இது பூசிட்டே இருக்கறானே. இல்ல சார், எத்து மூஞ்சில அடி எல்லாத்தையும். ஐயோ, இங்க நல்லா போடுங்க. ஐயோ, நான் மழகர் பண்ணிக்க. அடே பாப்பா, போடா பண்ணடா. என்ன சார் ரிசல்ட்? பிடிக்கல. நல்லா சொன்னா, நமக்கு புரியல, அடி வாங்குறோம் சார். இப்பெல்லாம் வித்தியாசமான படங்கிறது, இந்த சிறுவர் சீர்திருத்தப்பள்ளி இருந்து ஓடி வந்தவன், காட்டிலேயே வாழ்ந்து கால் கிலோவுக்கு தாடி வளர்த்தவன், இவங்களாம் வச்சு எடுத்தா தான் சார் படம் ஓடும்.
உனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸை யார் கொடுத்தது? கவுண்டர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு சரி, எல்லாரையும் கலகலன்னு வச்சிரு. ஒரு ஜோக்கரா ஒரு டம்மி பீஸா தானே உன்னை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சார், இவங்க எல்லாம் இருக்கிறத நோட் பண்றவங்க, நான் இல்லாதத கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணி கீச்சாரு. டேய் பஞ்ச் பண்ணு. பேச வக்கில்ல. இதெல்லாம் கிரியேட்டா கிரியேட்டா. டேய் அப்நார்மல் இடியட்ஸ் வச்சு தி ஆல்வேஸ் டார்ச்சரா இருக்க. டேய் ஹவ் டு ஸ்பீக் வர நேரம். சார் ஐயோ வரதனா. சார் என்ன சார் நடக்குதுங்க? இல்ல ஃபைட் பிராக்டீஸ் பண்றோம். அப்படிங்களா? ஆமா என்ன விஷயம்? சார் இல்ல சார், ஆக்டிங் சான்ஸ் கேட் வந்திருக்காங்க. அதான். போய் 1 by 1 ஆயிப் போடு. சார் நானும் நகை வெட்டிட்டேன். யூஸ் பண்ணிக்கிறப்பா. சார் அப்புறம் மறந்துடாதீங்க சார். மறக்க மாட்டடா. சட்ட கலர் பாத்தீங்களா நீங்க? மிரட்ற. அப்புறம் என் மூஞ்சி மறக்கற மூஞ்சடா மூஞ்சி போ. டேய் பஞ்ச் ஏன்டா? டேய் மிலா ஏன்டா? அவன் போய் ஏதாவது போட்டு விட்டானா ப்ராஜெக்ட் ஒர்க் டேமேஜ் ஆகறதா? ஃபோர்ஸ் இரிட்டேட்டிங்கா இருக்கும், ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கரெக்டா இருக்கும். உனக்கு ஏன் இந்த வேலை? இத போடுறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு தெரியுமா? நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 செகண்ட் ஆச்சு தெரியுமா? உங்க கம்பெனி ஒரு கமலை இழக்கிறது தெரியுமா? கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை செருப்பாலே அடிச்சு போடுவேன் தெரியுமா? ஏண்டா உனக்கு தான் நாங்க கேரட் தரோம் சொல்லிருக்கோம்ல. மாறு வேஷம் போட்டு வந்து மயக்குறியலோ? போங்க, நான் போறேன். எங்கடா? டீ வாங்கத்தான் போ. நீ எல்லாம் டீ வாங்கி கொடுக்க தண்ட லாய்க்கு. நீ அது கூட லாய்க்க இல்லடா. டேய் என்ன தம்பி? கவுண்டர் பிராக்டிஸ் சார். வெரி குட். ஏப்பா அண்ணன் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கேன், 2 நிமிஷம் தியானம் பண்ணிக்கிறேன்டா. அண்ணா நான் நீ அங்கிள்டா. டேய் இறைவா, ஒருத்த என்னடா எரிஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது பாதியில எந்திரிச்சு வந்த பொண மாதிரியே இருக்கான். அப்போ சேவிங் பண்ண செவத்த குரங்கு ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க. ஒருத்த என்னடா பக்கத்திலே இருந்துக்கிட்டு கவுண்டர் கொடுத்து கழியறான். மண்டையில சரக்கே இல்லாத இந்த சாம்பல் முட்டை சரக்கு சரக்குன்னு காலில் விழுந்துறான். இவனுங்களை விட்டாலும் நம்மளுக்கு வேற வழி இல்லை. ஏய் எப்படி வந்த? நீங்க அந்த பக்கம் திரும்பும் போது நான் இந்த பக்கம் வந்துட்டேன் சார். ஏன்டா என்கிட்ட சொல்லல? நீங்க தான் மௌனமா இருக்க சொன்னீங்க. ஆமல்ல. யாரு பாணி சார்? நான் ஆர்டிஸ்ட். எந்த படத்துல நடிச்சிருக்க? நீங்க சான்ஸ் கொடுத்தா நான் ஆர்டிஸ்ட். ஓ அப்படி வரியா? ஓ இண்டிவிஜுவல் டேலண்ட் காமி. நான் மிமிக்ரி பண்ணுவேன் சார். ஓ பண்ணி காமி. பண்ணியே சார் நான் காட்டணும். பண்ணி சாக்கடையில் இருக்கும். எப்படி சார் என் டைமிங் காமெடி? டைமிங் ஏற்பட்டு வர மாட்டான். நல்லா இருக்கு. உன்னை தேவைப்பட்ட பொழுது கூப்பிட்டு அனுப்புவேன். வெளியில் வீணா போன ஒருத்தன் கிடக்குற அவன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ சார். என்கிட்ட ப்ராப்பரான அட்ரஸ் இல்லை சார். ப்ராப்பரான அட்ரஸ் இல்லையா? என்ன மறுபடியும் காமெடியா சார்? சீரியஸ் சார், நிஜமா சார். சென்டிமெண்ட் உங்களுக்கு வருமா? உன்கிட்ட ப்ராப்பரான அட்ரஸ் இல்லை அப்படின்னா நீ எந்த நேரத்தில் எங்கிட்ட சுற்றி திருவானு வெள்ள பேப்பரில் விழாவாரி எழுதி கொடுத்துட்டு போ சார். உங்களை நம்பி தான் சார் போகிறேன். வீரம் வருமா? போடா போடா. இவனை ஸ்ட்ரைட்டா மேட்டுக்கு வர சொல்றான். அவனுக்கே கேட்டுச்சு. கேட்டுச்சா? ஆல் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்ம் அவைலபிள் இன் சிங்கிள் ஃப்ரேம். ஆல் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்ம் அவைலபிள் இன் சிங்கிள் ஃப்ரேமா? நீ தேவைப்படுறீங்க அப்படி தயவு செஞ்சு என்ன கூப்பிட்டுறாதீங்க. நீங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். பிகாஸ் ஐ எம் பிசி வித் அனதர் ஆடிஷன். தம்பி ஒரு நிமிஷம்,
கொம்மா சேர்த்து வச்சிருந்த காசை திருடிட்டு வந்து டெய்லி டைம் பாஸ் பண்ணிட்டு தெரியுதா? கண்டுபிடிச்சிங்களே இவனுக்கு ஒன்ன மாதிரி தானே சார். காசு இருந்தா நாங்க ஏன் சார் உங்க கையை அமைக்கிட்டு இருக்கோம்? நாங்களே பரதேசிக்கு பிள்ளையா பிறந்து பாத்திரியாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஃபீல் பண்ணாதடா. ஃபீல் பண்ண வைக்கிறீடா? என்னது? கவுண்டர் பிராக்டிஸ் சார். ஓகே ஓகே. நில்லுமே ஐயா. என்னமே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்ல? உள்ள போய் டைரக்டர்ட்ட தமிழ்ல கிமிழ்ல பேசுன, உன் கழுத்தை திருகி போடுவேன். ஐயா நான் ஏன் தமிழ்ல பேச போறேன்? நீ தான் என்ன மூணாவது வரைக்கும் கான்வென்ட்ல படிக்க வச்சல. நான் ரைட்ல போந்து லெஃப்ட்ல வந்துருவேன். பேரும் நல்ல விஷயம் தானே சார். எப்படி தொடர்பு ஏற்பட்டது? சோம்பப்படி விக்கிறதுக்கு நீ ராஜஸ்தான் போயிருந்த பொழுது அகர்வால்ட்ட சொக்கி இதை நீ கட்டிட்டியா? இது ஒரு ஸ்வீட் சார், வீட்ல மூணு இருக்கு சார். அகர்வால் ஹார்டர் பண்ணிருக்கடா. நைஸ். டான்ஸ்ல உனக்கு என்னமா இஷ்டம்? எனக்கு காது கிளினா ரொம்ப பிடிக்கும் சார். காது கிளிக்கிறது பிடிக்கும் சார். கதகளி சார். கதகளியா? ஆ சார். ஆக்டிங் உனக்கு என்ன இன்ட்ரஸ்ட் சார்? ராமன்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் சார். ராமன் என்னடா பண்ணுவா சார்? ரொமான்ஸ் சார். ரொமான்ஸா? ஆ சார். ஆ சார். டேய் கிளவி பாக்காத. ஹாய். ஹாய். வாவ். லிசன், என்ன நம்பி வந்த நாலு பெங்கால் டைகர்ஸ் உன்னை பார்த்த பொழுது தான் சிரிச்சிருக்கானுங்க. முனீஸ்வரியை பயன்படுத்தி அகர்வால் செய்த ஸ்வீட்டை ஃப்ரம் டுடே யூ ஆர் தி தமிழ் ஹீரோயின். ஓ தேங்க் யூ சார். இட்ஸ் ஓகே மா. டேய் I impressed darling. You impressed him. போதுண்டா நிறுத்தி தொலை டாட். நான் இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல. அதைத்தான் பார்க்க முடியலங்கிறேன். பார், உன் முடி கலருக்கு சுடுகாட்டில் ஒரு ரோல் வச்சிருக்கேன். நீ பத்து நேர் பே பார்க்குறவங்க உன்னை போனான்னு வாங்க. அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. வா போலாம். நடிக்காதுங்க சார். ஒரு தப்பு நடந்துச்சு சார். எல்லாமே தப்பாதான் நடக்குது. எந்த தப்பு நீ சொல்ற? உங்க மூணு ஜெட்டியை தோச்சி மொட்டை மாடல கை வச்சிருந்த சார். அதுல ஒரு ஜெட்டி தான் சார் இருக்கு. ரெண்டு ஜெட்டி கான் சார். ரெண்டு ஜெட்டி எங்கடா போச்சு? பக்கத்து வீட்டு ஆயா எடுத்து வச்சுன்னு தரமட்டது சார். பக்கத்து வீட்டு ஆயா ஏன் ஜெட்டி எடுத்து வச்சுக்கிருச்சா? ஏன் ஜெட்டியை பக்கத்து வீட்டு ஆயா எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது? போய் கட்டி பிடிச்சி பன்னெண்டு ஜட்டி உருவிட்டு வேணா. எஸ் சார். இருக்கிற பிரச்சனையில ஜட்டி பிரச்சனை வேற. டேய், சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணவங்க பிரிஞ்சிடறாங்க, சிட்டியில வந்து சேர்ந்துடுறாங்க, வில்லன்ட்டே இருந்தும் காப்பாத்திடுறோம். இனிமே கதை எப்படா நகர்த்துறது சார்? ஒரு ஐட்டம் டான்ஸ் வச்சிருவோம் சார். டிஃப்ரெண்டா ஒரு ஆயா கூட்டு வந்து ஆட விட்டுரும். யூத் ஆடியன்ஸ்க்கு ஒரு மெசேஜா இருக்கும்ல. ஒன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லாடே. என்ன தம்பி இந்த முறை நான் கவுண்டர் பிராக்டிஸ். வெரி குட். தேங்க்யூ சார். அம்மா இவன் சொன்னது விளங்கும்? விளங்காது சார். அகைன் வெரி குட். தேங்க்யூ சார். இதுல 36 சீன் ஃபர்ஸ்ட் ஹாப்பர்ல இருக்குதுனே. சத்தான்டா கணேஷ். என்னங்கடா ஆளுக்கு பத்து பச்சி ஒரு லிட்டர் காப்பியை குடிச்சு விட்டு பேசாம நின்றுட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்கடா சார். நம்ம படத்தோட கிளைமேக்ஸ யோசிச்சாலே ஃபீவர் வருது சார். நீ யோசிக்கலனாவே ஃபீவர் வருமே சார். கிளைமேக்ஸ் நினைச்சாலே மண்டையெல்லாம் உடையுது சார். டேய் உனக்கு என்ன மண்டை தான் உடையுது, எனக்கு என்னென்ன உடையுது தெரியுமா? உனக்கு என்னப்பா உடையுது? என்னடா உடையுது? முதல்ல டைட்டில் யோசிச்சா சார். டைட்டில் யோசிச்சா கிளைமேக்ஸ் தானா வரும்ல? டைட்டில் யோசிச்சா கிளைமேக்ஸ் தானா வரும். டைட்டில் நல்லா இருக்கே சார். நான் அது சொல்ல சார், டைட்டில் யோசிச்சா கிளைமேக்ஸ் தானா வரும்ல? ஓ, எப்ப நம்ம தமிழர்களுடைய பெருமையை பற்றி எடுக்கிறதுனால தமிழ் படம் அப்படின்னு வச்சிருவோமா சார்? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன லண்டன்ல இருந்தீங்களா? எப்ப தமிழ் படம் ஆல்ரெடி வந்துருச்சு சார்.
தமிழ் படம்னு ஏற்கனவே வந்துருச்சா? ஆமாடா டேய். என்னப்பா? கவுண்டர் பிராக்டிஸ் சார். வெரி குட். சார், பார்த்த உடனே லவ் வருதுனால பார்க்க பார்க்க அப்படின்னு வச்சுலாமா சார்? நீ அந்த ஸ்டெப் விட்டு ஏறவே மாட்டியா சார்? அதை விடுங்க சார், படத்துக்கு ரெண்டாவது படம் டைட்டில் வச்சிருவோம் சார். ஏய், முதல் படம் எடுத்துட்டோம், எப்படி ரெண்டாவது படம் வைக்க முடியும்? முதல் படம் வச்சிடலாம் சார். சார், ஐடியா சொல்லு. ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன எழுதுவீங்க? ஸ்கிரிப்ட் எழுதுனதே கிடையாது, முதல்ல ஊன எழுதுவேன். அதான் சார் டைட்டில். அடடே, ஊ நல்ல டைட்டில் இருக்கே. கம் ஆன் ஷார்ட். ஊ ஊ ஊ ஊ கோரஸ். ஊ சங்கு உதிருவாங்க போல இருக்கப்பா. இதுக்குதான் நான் சொன்னேன் அப்பவே, சபதெல்லாம் போடாதீங்கன்னு. நான் எங்க சொன்னேன்? எல்லாம் இருந்தால்தான். ஏன்பா ஸ்மௌனமா இருக்க? ஏதாவது பேசு. ஏய், அன்பை காட்டுறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் ஆயிரம் வழி இருக்கு, ஆனா கோபத்தை காட்ட மௌனம் மட்டும்தான் இருக்கு. அப்பா செம டயலாக் மச்சி. இதை என் படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் யூஸ் பண்ணக்கூடாதா? Why not? Why not? You bloody hell. இந்த பொண்ணு கூட பார்க்க நல்லா தான் இருக்கு. ஏய் ஸ்க், என்ன பட 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 ஓபன் பண்ணா. இங்க போனா அங்க போனா. ஏய் என்ன பண்ற? ஸ்கிரிப்ட்னா என்னது இது? தேங்க் யூ. எழுது மறுபடியும். ஐயோ ஜி, முட்டுக்கூர் பாவா. ஏய், அது பீச்சாங்க ஐடா, நேத்து சாப்பிட்டு பாரு. அத்தனை டீஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கா? ஐயோ, நல்ல காமெடி, நல்ல காமெடி, நல்ல காமெடி, நல்ல காமெடி, நல்ல காமெடி, நல்ல காமெடி. கதையை பதிவு பண்றோம், அவன் எப்படி படம் பண்றான்னு பாத்துடலாம்டா. ஆட்டுக்கால் சூப் வச்சிருக்கா? Yes! Boost is the secret of my energy! Our energy! Second half முடிச்சிட்டேன். Full script சொல்ல ஆரம்பிக்கலாமா சார்? நீங்க நல்லா பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். Thank you சார். நான் தயாரிச்ச முதல் படம் 100 நாள் ஓடிச்சு, ரெண்டாவது படம் 200 நாள் ஓடிச்சு. எல்லாம் யாரால? கடவுளால சார். அதான் இல்ல சார், மணியினால. கரண்ட் ஆடியன்ஸோட பல்ஸ கையில வச்சிருக்கான் மணி. அதனால நீ என்ன பண்ற? மணி கிட்ட போய் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லு, அவன் ஓகே சொல்லணும். நெக்ஸ்ட் டே ஷூட்டிங். என்ன சார் தானே? சரிங்க சார். மணி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. உங்க ப்ரொடியூசர் கிட்ட வேணா கதையை ஓகே பண்ணிருக்கலாம், ஆனா மணிய ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. மணி கிட்ட அனுப்பு உங்க டைரக்டர. சார் போன விஷயம் என்ன சார் ஆச்சு? ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா சார்? சொல்லுங்க சார், எப்போ சார் ஷூட்டிங்? தெய்வமே, எப்போ தெய்வமே? டேய், மணின்னு யாரோ ஒருத்தனா விடா, அவன் தான் ஆடியன்ஸோட பல்ஸ் வச்சிருக்கானா. அந்த ஆள்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணா தான் ஷூட்டிங்கே போக முடியும்னு சொல்லிட்டாங்கடா. மணி கிட்ட சொல்லி ஓகே பண்ண வேண்டியதானே? டேய், இவரால மணி கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ண முடியாதுடா. என்ன சார் பாக்குறீங்க? உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருந்தா தான் மணி கிட்ட கதையை சொல்லி இன்னத்து கதையை ஓகே பண்ணிருப்பீங்கல்ல. எனக்கு அவர் சீரியஸா இருந்திருக்கீங்களா சார்? எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு கேட்டா கேப்டன் ஆஃப் தி ஷிப். டேய், குழந்தை மாதிரி ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே தெரிஞ்சான்னா அவன் கவலை இல்லாதவன் அர்த்தம் இல்லடா. கவலையை மறைக்கிறதுக்கு சிரிப்பை அவன் ஆயுதமாக வச்சுக்கிட்டு தெரிகிறான்னு அர்த்தம். இந்த உலகமே போற்றக்கூடிய சார்லி சாப்ளின் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மழை பெய்கிற பொழுது குடை பிடிக்காமல் நடப்பது எனக்கு பிடிக்கும், அப்போ தான் நான் அழுகக்கூடிய கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பரம்பரையில் வந்து சினிமாக்காரங்க தானடா நம்மளாம். சாரி சார். ஒருபடி மேலே ஒருபடி கீழே மத்தாப்பு போல நானும் போனேனா, புஷாகி பூமி வந்து சேர்ந்தேன். ஒருபடி மேலே ஒருபடி கீழே மத்தாப்பு போல நானும் போனேனா, புஷாகி பூமி வந்து சேர்ந்தேன். எனக்கு அது
படி மேலே ஒரு படி கீழே மத்தாப்பு போல நானும் போனேன் புஷாகி பூமி வந்து உயிரின் வாசலுக்கு திறப்பு விழா தாயின் வழி. சார் சூப்பர் சார். உயிரின் வாசலுக்கு திறப்பு விழா தாயின் வழி, வழியே அனுபவிச்சா தொடர்வதெல்லாம் வெற்றி படி. எறும்பா இருந்தா ஏனி எதுக்கு உன்ன நீ ரசிச்சா தோல்வி ஒதுக்கு. விடாம மோது விடாதே விடாதே. விழ விழ எழுந்தா உன்னை வானம் நிமிர்ந்து பார்க்கும். உந்தன் கதைய தானே இந்த பூமி ரசிச்சு கேட்கும். விழ விழ எழுந்தா உன்னை வானம் நிமிர்ந்து பார்க்கும். உந்தன் கதைய தானே இந்த பூமி ரசிச்சு கேட்கும். நீதான சொன்ன கோபத்துக்கு மௌனமாயிருன்னு, அதான் மௌனத்தை கட்டி. இவனுக்கு தான் அந்த வேலைக்காக குருப்பா. நீங்க தான் அந்த வாயிலேயே பட்டம் காட்டுற குருப்பா. ஏய் உங்களுக்கெல்லாம் என்னடா வயசு இருக்கும்? ஒரு 23-24 வயசு இருக்குமாடா. 30 வருஷ வாழ்க்கைய சினிமால தொலைச்சவன்டா. தொலைஞ்ச இடத்துல போய் தேடுங்க. டேய் கணேஷுக்கே ஒண்ணும் தெரியாது. நீங்க அவங்க கூட சேர்ந்து படம் பண்ணி ரிலீஸ் ஆகி அது மக்கள் பார்த்து கால கொடுமடா. சார் நான் அவனை கேட்டுமா? என்ன உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் மற்றவங்க வேலையே பார்த்துட்டு இருக்கீங்களே. ஆக்சுவலி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒன்று சொல்லிட்டா, எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, அது ஒரு வியாதி. எல்லாத்தையும் காமெடி எடுத்துக்கிட்டாலும் வியாதி தான் சார். செம்ம சீரியஸ் சார். நீங்கள் முறுக்கு சாப்பிடுங்க சார், மூளை வளரும். அப்படியா? மணி கன்சல்டன்சி. இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட். அப்படியேங்கப்பா கம்ப்யூட்டரைஸ்டு மேனாக இருக்காரே மணி சாரு. குதிரையெல்லாம் தொங்குது. இந்த பில்டிங் கிட்ட எத்தனை கோடி செலவாச்சோ? வாசல் ஒரு வாட்ச்மேன். இவன் என்ன மேம்? நமஸ்தே சார். யார் இவனுக்கு மேக்கப் போட்டுட்டா? பட்டி கிடந்த பஞ்சாபி மாதிரி இருக்கானே. சிங்கு சிந்திச்சு சிந்திச்சு செதறிட்டானோ. சிங்கு உன் பேர் என்ன? கியா. லாங்குவேஜ் ப்ராப்ளம் போல இருக்கு. உன் பேர் என்னடா? மணிக்கிட்டே கதை சொல்லி மணி பண்ண வந்திருக்கு. யார் அனுப்பிட்டா உன்ன? ஷாருக் கான்ஜி. எஸ்ஆர்கேக்கும் மணிதானா? இந்தியன் சினிமாவே மணியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் போல இருக்கு. இட்ஸ் அ கிரேட் மேன். சிங்க கதை புத்தகத்தை தரையா படிச்சு பாக்குறேன். பிரதர் பிரதர் மணி சார் சேர்ந்து வரீங்களா? ஆமா சார். ஏன் சார் லவ்வர் கைமாறின மாதிரி சுணங்கி போய் பேசுறீங்க? 3 வருஷமா ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் சார். ரெண்டு நாள் தான் ஓடிட்டாரு. 3 வருஷம் இப்படி எனக்கு இதுக்குள்ள பண்ணி? இவன் யாரு? இவன் யாருங்க? இவனா சார். மணி ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாம் இடைக்கு போட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டணும் சார். கண்ணாடி போட்ட கருத்தப்பைய விற்காத கதையை பத்தி காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்கானா? சினிமாவில இப்படியும் ஒரு தொழில் நடந்துட்டு இருக்கா? மணி ஒரு புரியாத புதுரா இருக்கானே. பார்க்கலாம். டேய்
எனக்கிட்ட எல்லாம் பேப்பர் சிக்காது. நாங்கெல்லாம் கடையை மனசுக்குள்ளே பதியம் போட்டு வச்சு வாழ்ற ஆளுங்க. என்னடா சிங்கு, என்னடா கியா கியான்னு கோழி குஞ்சு மாதிரி என்ன இன்னும் கூப்பிடல? யார் எங்க என்ன சார் கூப்பிடுறாரு? தேங்க்யூ சார். மணி மணி அடிச்சுட்டான். நான் தான் சார் கணேஷ். பக்லின் ஆஃபீஸ்லேருந்து என்னை அனுப்புனாங்க சார். தேங்க்யூ சார். சார் நான் மணி சார்னோடனே டி ராமா நாயுடு சார் மாதிரி 70 வயசுக்கு மேலே இருப்பீங்கன்னு நினச்சேன் சார். ஆனால் ஆள் ரொம்ப யூத்தாக இருக்கீங்க சார். சார் மங்காத்த அஜித் மாதிரி பெப்பர் சால்ட் முடி உங்களுக்கு சூப்பராக இருக்கு சார். நீ என்ன ஜிங்குச்சா பார்ட்டியா போகிற வாசிக்கிற? எதையெல்லாம் சொன்னால் நான் சந்தோஷப்படுவேனோ அதையெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுத்துறியா? இந்த அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் எல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்டுக்கு வா. சரி சார். இறைவா, இப்போ ஏற்பட்ட ஹைட்டுக்கான பில்டிங்கில் குருவியெல்லாம் வேறு இருக்குது. கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத அந்த அழுக்கு பிடிச்ச பையன் இங்கே வந்து உட்காந்துருக்கானே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இன்னும் இறைவனினுடைய விளையாட்டு. ஹாய் அமலாபால். ஹாய் லக்ஷ்மி மேனன், ஹவ் ஆர் யூ? என்ன மைனா ஹீரோயின் கும்கி ஹீரோயின் சொல்கிறான், ஒரு மாதிரியான ஆளோ. தம்பி நர்வஸ் ஆகாதீங்க, பயப்படாமல் கதையை சொல்லுங்கள். தேங்க்யூ சார். சார் என்னுடைய ஹீரோ சார் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளையாக பிறந்தான் சார். அம்மா அப்பாவுக்கு தான் பிள்ளை பிறக்கும், நீ என்னவோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிற. வெளியில் பார்த்து இல்லை, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. சொல்கிறியா கிளம்புறியா? சொல்கிறேன் சார். காத்தடிக்காத, கதையை சொல்லு. சொல்கிறேன் சார், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் சார். 110 கோத்திர 1000 பத்திர மல்லாத்திர ஜலபடிச்சம் கோத்திரம். இவனுக்கு விலங்குகள் மீதும் பறவைகள் மீதும் பாசம் ஜாஸ்தி. அவன் ரூட்லேயே போய் அவனை அமுக்குவோம் சார். ஏ ஹீரோ அவனுக்கு ஸ்மால் ஏஜ் சார், எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது. முத முத ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ஆசைப்பட்டு வாங்கின ஒரே ஒரு விஷயம் டாக் சார். டாக்? எஸ் சார். அந்த டாக்குக்கு ஒரு துணை வேணுமேன்றதுக்காக ஒரு பூனை வளர்க்கிறேன் சார். ஓ கேட். இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனா சார் ராசாத்தி? ஓ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், மேல சொல்லுங்க. இப்போ அந்த சின்ன வயசு பொண்ணு அந்த சின்ன வயசு பையனை மறந்துட்டா சார். வளர்ந்து நிற்கிற அந்த பையன்தான் தான் காதலிச்ச ஹீரோ அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஓ, இப்போ அந்த நாய், அந்த குட்டி நாய் தானே வளர்ந்துருச்சு, பெருசாயிடுச்சு. ஓ காட், ஓ டாக். இப்போ அவ பார்க்கறா, அவனும் பார்க்கறான். அவன் தாங்குறான், அவ தரமாட்டேங்கிறான், அவன் நெருங்குறான், அவளும் நெருங்குறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்றது ஆடியன்ஸுக்கு புரியல. ஏ எனக்கே புரியல. நீனு பேரு கமலா, கெட்டப் சேஞ்ச் பண்ற?
லவ் பண்ண பையன ஒரு பொண்ணுக்கு தெரியாதா? நீ விளையாண்ட, நானும் விளையாண்ட. இதா சார் கிளைமேக்ஸ். எப்படி சார் என் கதை? இது கதை இல்லனா இங்க எதுவுமே கதை இல்ல. நீ டைரக்டர் இல்லனா இங்க எவனுமே டைரக்டர் இல்ல. சார் அப்ப ஷூட்டிங் பிரிப்பேர் ஆட்டுமா சார்? பாக்ஸ் ஆபீஸ் பெருகுது, விருதுகள் குவியுது, அடிச்சு நோருக்கு. Thank you sir. முதல் அசிங்கப்படுவான்ல அப்ப தெரியும். இதுக்கு எதுக்கு அழுகுறான்? சென்டிமெண்டாக இருக்கு. டே பாய்ஸ் என்னடா கூத்து இது? என்னப்பா இது? நம்ம வச்சிருக்க ஸ்கிரிப்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. கோவத்தை மௌனமாக காட்டுற நேரமா இது? ஏதாவது சொல்லி தொலைப்பா. டே அதாண்டா எனக்கு முடியல. சரியா போச்சு, உனக்கு புரியலையா? ஓ நான் படத்தை நான் பார்க்குறேன். என்ன ஒரு கிளைமாக்ஸ்! கணேஷ் பின்னிட்டான்டா. அவன் ஏடியா வரியா வரியான்னு கேட்டானு, பெரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டானு. சே எல்லாம் இவன் நம்பி தான் பார்க்குறான் பார். வாயை பிளந்துட்டு படம் சமயம் இல்லை மச்சான். ஆமாம் மச்சான், இது அவதாரியே பீட் பண்ணணும்னு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லையே. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லையே. நடந்ததையே நினைத்திருந்தால். Breaking news in CBC. The movie U has made more than 50 crores of collection in a single day. Director Kanish topped the chart in the recent Tamil film industry by the movie U. Hollywood calling Ladyboy Singarajan, come, come, come. Nandri, wanna come? Padan jeichichu, okay. Ippa Ganesh enna pandraru? Andha kutta enna kekkira? Niye paaru. Ha? Niya? Enga enga vandha? சார் இருக்கற ஆக்சுவலா இப்ப ராகலாம், வெயிட் பண்ணுங்க. ஆ
டைரக்டர் கணேஷ்குமார். நான் நம்ப மாட்டேன், நீங்க இல்லீங்க அவரு சொட்டை விழுந்து வேற மாதிரி இருப்பாரு. போன படம் என் பேனர்ல பண்ணீங்க, ஓஹோன்னு போச்சு. அது என் உழைப்பு. பணம் என்னதுங்க, நான் தான் ப்ரொடியூசரு. அஃப்கோர்ஸ். இப்போ ஒரு நல்ல கதை வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை நான் 49 வச்சிருக்கேன். இந்த படமும் என் பேனர்லயே பண்ணணும். நீங்க ப்ரொடியூசரா இருக்கிறீங்கன்னு பெருசா பேத்திக்க வேண்டாம். பிகாஸ் நீங்க ஒரு டைரக்டர் உருவாக்குறீங்க, என்கிட்ட இருந்த 4 பேரை நான் டைரக்டரா உருவாக்கியிருக்கேன். எனது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத என் மேனேஜர் வீரகுமார் கொண்டு வருவார். நீங்க யோசிக்காம சிக்னேச்சர் போட்டு அனுப்புங்க, நாம படம் பண்ணுவோம். வீரகுமார் பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அப்புறம் தம்பி, பாடம் நல்லா வந்திருக்கு கேள்விப்பட்டேன். நீங்க கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்களாமே, வாழ்த்துக்கள்ரா தம்பி. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, எல்லா புகழும் டைரக்டர்க்கே. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வில்லனா கமிட் ஆயிருக்கேன். அந்த இண்டஸ்ட்ரி வழக்கு தான் போக போறேன். அப்படியே அந்த ஹீரோனோட கழுத்தை கவ்வி கடிச்சு உள்ள இருந்து அந்த ரத்தத்தை ருசிச்சு பார்த்தா டேஸ்டா இருக்கும் சார். ஓபன் பண்ணா இன்னொரு அழகான கிராம சார். அந்த ஹீரோ பண்ணாதான் அந்த கிராமமே தூங்கும் சார். இந்த படம் நினைச்சு கூட பாக்கல. அந்த அழகான நாட்கள் வருமானு தெரியல. எனக்கு நீ நடுவில் நிப்ப, அன்னைக்கு நான் கண்டுக்காம காலர் தூக்கி விட்டு போறேன் மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோ கடவுளுக்கே சபதம் விடுறா சார். ஓகே 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 ஓகே, ஆனா பஞ்ச் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும் சார். உங்ககிட்ட நான் இவ்வளவு ஃப்ரீடம் எதிர்பார்க்கல சார். பண்ணுவோம் பண்ணுவோம், படம் கண்டிப்பா பண்ணுவோம். தேங்க் யூ சார். உன் ஜட்டிய கழட்டி. சாப்பிடுற கையால துவைச்சு துவைச்சு காய போடுறோம். அச்சா பொண்ணுங்க பில் கட்டது இப்படி காமனடிக்கிறேன்.
இப்படி நீ ஒரு பேர் எனக்கு நாகலமா இதுமா அந்த மாமா அந்த அக்காவை பிடிச்சி கடிக்கிறாருன்னு ஆனா அந்த அக்கா கத்தவே மாட்டேன் பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்.